ஓகே ரேடியோ கிளி 106 எல்லாம் ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா டக்குன்னு கேளுங்க உறவுகள் எழுத்தாக இருக்க கூடாது உள்ளத்தில் இருக்க வேண்டும் வணக்கம் அண்ட் குட் ஆஃப்டர்நூன் இது ரேடியோ கிளி 106.5 எஃப்எம் கேக்க கேக்க ஜாலியா ஒரு மணி ஆச்சு 5 நிமிஷம் ஆகி 23 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு அந்த நான் வந்தாச்சு இன்னைக்கு 1, 2, 3ல பேசுறதுக்கு சோ ரொம்ப ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கணும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாப்பி ரக்ஷா பந்தன் டே டு யூ ஏன்னா நான் ஹானஸ்டா ஒரு விஷயம் அஞ்சனா அப்படின்னா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு சோ ஹானஸ்டா ஒரு விஷயம் நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க வீட்டுல என்ன கேட்டாங்க ஆனா கொஞ்சம் குழந்தை பெருசா வளர வளர கேட்பாங்கல்ல உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா அப்படின்னு சோ நான் வந்து ரொம்ப செல்ஃபிஷா ஒரு சுயமீனா நான் யோசிச்சு எனக்கு தம்பியும் வேண்டாம் தங்கச்சியும் வேண்டாம் நான் மட்டும்தான் இருக்கணும் எனக்கு என்னோட அம்மா அப்பாவோட அட்டென்ஷன் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப செல்ஃபிஷா இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு 3-4 இயர்ஸ் போக போக கொஞ்சம் வயசாக ஆக ஆக வளர வளர ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் கொஞ்சம் லைட்டா அப்படி ஒரு கண்ணு கலங்குற மொமெண்ட் வச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ரெண்டா இல்ல சில சமயம் மனசு ரொம்ப வலிக்கும் ச்சே என்னடா நமக்கு ஒரு அண்ணா இல்லையே ஒரு தம்பி இல்லையே அப்படின்ட்டு எனக்கு தம்பியை விட அண்ணா அப்படிங்கிறவங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் அது ஏனோ தெரியல மேபி எனக்கு அண்ணா இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரொம்ப அப்படியே மென்டலி அட்டாச்சு ரொம்ப அப்படியே சென்டிமெண்டலா அண்ணா அண்ணா தங்கச்சி எல்லாம் வந்து விளையாடும் பொழுது இல்ல சினிமால அண்ணன் தங்கச்சி பாட்டுலாம் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பொறாமையாவே இருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சி எனக்கு இப்ப சொல்லும் போது கூட அப்படியே ஒரு மாதிரி ஒரு 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 ஹெவி ஃபீலிங்கா இருக்கு அந்த அண்ணா இல்லையே அந்த அண்ணாங்கிற பந்தம் நமக்கு இல்லையே ஒரு பாண்டிங் இல்லையே எனக்கும் ஒரு அண்ணா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் இப்ப போய் அண்ணா வேணும் அப்படின்னா தட் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள் ஆனா வந்து எனக்கு அது இந்த ரேடியோல ஜாயின் பண்ணதோட்டு நீங்க எல்லாருமே வந்து உங்க எல்லாருக்கும் வீட்டுல தங்கச்சி இருக்கும் நிறைய தங்கச்சி இருக்கும் சில பேர் எல்லாம் ஐயா என்னடா இந்த பொண்ணு என்ன அண்ணன்லாம் கூப்பிடுது அப்படின்லாம் சொல்லி ஃபீல் எல்லாம் பண்ணுவீங்க பட் அப்படிலாம் பண்ணாம ஜெனவினா அஞ்சனா அப்படின்னு நினைச்சோன்னே சில பேர் ஐயோ இது எங்க வீட்டு பொண்ணு இது எனக்கு தங்கச்சி மாதிரி அஞ்சனான்ற பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி உரிமையா எனக்கு நிறைய மெசேஜஸ் எல்லாம் வரும் என் கால் பண்ணி பேசும்போது கூட நீ எங்க வீட்டு பொண்ணுமா அஞ்சனான்றது என் தங்கச்சி மாதிரி இனிவா நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வா நல்லா விருந்தெல்லாம் சாப்பிடலாம் உனக்கு பிரியாணி பிடிக்கும்ல எங்க வீட்டுல சொல்லி நான் பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசையா ஆர்வமா என்கிட்ட பேசும்பொழுது இன்னும் அந்த அண்ணா இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன சோகம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு சோ இன்னைக்கு இந்த டேவை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் எதுக்கு எதுக்கு அஞ்சனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஏன்னா இன்னைக்கு ரக்ஷா வந்தன் அப்படின்னு சொல்லியாச்சு எனக்கு தெரிஞ்சு நிறைய அண்ணாக்கள் இருக்கிறீங்க ஜென்னுவனா யாரெல்லாம் வந்து அஞ்சனாவ உங்களோட ஒரு சிஸ்டரா ஏத்துக்கிறீங்களோ பிளீஸ் கால் மீ 800-106-5 நம்ம நிறைய விஷயம் பேச போறோம் அது எனக்கு அண்ணான்றவங்க இல்ல சோ நீங்க எல்லாம் எனக்கு அண்ணாவா மாறுறீங்கன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு உங்ககிட்ட கேக்குறதுக்கு சொல்றதுக்கு இல்ல ஆஸ் அ சிஸ்டர் உங்களுக்கு என்கிட்ட சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு போது ரொம்ப ஜாலியான பொண்ணுதான் அஞ்சனா பட் ஆனா இன்னைக்கு ஏன் தெரியல மேபி இந்த ஒரு விஷயம் பேச போறதுனால லிட்டல் எனக்கு கொஞ்சம் அப்படியே சென்டிமெண்டாவே இருக்கு சோ மறக்காதீங்க எனக்கு அண்ணாவா யார் யாரெல்லாம் ஜெனுவனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ 800-106-5 கால் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அண்ணாவா வரப்போற எல்லாருக்காகவும் நான் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு பண்டில் ஆஃப் சர்ப்ரைஸ் பண்டில் ஆஃப் ஹாப்பினஸ் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 100வது நாள் அன்னைக்கு உங்க எல்லாரையும் நாங்க அப்படியே திபடீர்னு ஒரே லிஃப்ட்ல வித்தின் 60 seconds அட் த டாப் எங்களோட சேர்த்து கூட்டிட்டு போக போறோம் சோ அந்த ஹாப்பி ஃபீலும் பேலன்ஸ் இருக்கு அதுக்கான கால்குலேஷனும் அப்படியே பயங்கரமா மண்டையில போட்டு ஒட்டச்சு ஒரு ராமானுஜர் ரேஞ்சுக்கு யோசிச்சு கையில வச்சிருக்கேன் அதை உங்ககிட்ட சொல்றேன் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எதுவாக இருந்தாலும் யூ கேன் கால் மீ அண்ட் ஆஸ்க் நம்மளோட எஃபி லைவ் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு லைவ்லயும் இதே ஒரு விஷயம் தான் இருக்க போகுது பட் அதுல ஒரு குட்டி ட்விஸ்ட் இருக்கு அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கறத நீங்க லைவ்க்கு வந்து பாருங்க உங்களுக்காக புக்கேலி சாங் ஆஃப் த ஆர் ஃப்ரம் மிஸ்டர் ரோமியோ ஒரு மணி ஆயிடுச்சு 9 நிமிஷம் ஆயிடுச்சு செம்மையான ஒரு பாட்டு போயிட்டு இருக்கு நிறைய விஷயம் நம்ம பேசியாச்சு பட் ஆனா வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு எனக்கு நம்ம லைவ்லயும் இருக்கும் ரேடியோல எங்க கூட பேசுறவங்களை தாண்டி லைவ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என் கூட இருப்பீங்க சோ எனக்கு ஒரு ஆசை தான் எனக்கு அண்ணா இல்லையே அதனாலதான் எங்க ஆபீஸ்ல கூட பாத்தீங்கன்னா டக்குனு யார பார்த்தாலும் அண்ணா என்னண்ணா சுல்தானா முருகனா எப்படி நான் இருக்கீங்க கோபாலண்ணா அப்படின்னு கூப்பிடும் போது எனக்கு ஏதோ
எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, எதுவும் ஒண்ணு அப்படின்னா என் அண்ணா எனக்கு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஹாப்பினஸ் எனக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கிட்டயும் ஜெனியூனா இத்தனை பேர் பாக்குறீங்க, இத்தனை பேர் என் கூட வந்து மெசேஜ் பண்றீங்க, இத்தனை பேர் பிடிச்ச பாடெல்லாம் கேக்குறீங்க, ஜாலியா கேம் எல்லாம் விளையாடுறீங்க, அதுல ஒரு உண்மையான அண்ணா இருக்க மாட்டீங்களா அண்ணா? சோ எனக்கு அண்ணாவா இருக்கணும். நான் நீ எங்க வீட்டு பிள்ளடா, என்னடா அப்படி பேசிட்ட, அப்பல நினைக்கூடாது, என்ன உனக்கு அண்ணா இல்லை என்ன, நீ எங்க வீட்டு செலுகுட்டி அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அது என்ன விஷயம் அப்படிங்கறத யூ கேன் டெஃபினெட்லி கால் அண்ட் டெல் மீ. அண்ட் இன்கேஸ் நீங்க எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் இன்னைக்கு ரக்ஷாபந்தனுக்கு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கொடுக்கலாம். அதுக்கு பதில் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கொடுப்பேன். என் கையில நம்மளோட அதாவது கணக்கு மேக்ஸ் கால்குலேஷன் ரெடி ஆயிடுச்சு. சோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போறேன். அது என்ன, அது நான் ஒரு ட்விஸ்ட் சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் எங்க ஆபீஸ்ல எல்லாருமே எனக்கு வந்து அண்ணா மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்களுக்கு தெரியும், எப்ப பாரு வந்து நார்மலா அவங்களுக்கே தெரியும் இல்லையா, இங்க வந்து இருக்கும் போது என்ன ஒரு சின்ன தங்கச்சி மாதிரிதான் அவங்க எல்லாருமே ட்ரீட் பண்ணுவாங்க. சோ அதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டீப் அண்ட் டீடைல்டா போய் அப்படி என்ன இருக்கு அந்த மனசுன்ற பாக்கெட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத பாக்கணும்னு அஞ்சனாக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. அதாவது என்ன தங்கச்சியா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொன்னான கேமரா அந்த பக்கம் திருப்ப முடிஞ்சா திருப்புங்க, எவ்வளவு போன் கால்ஸ் தெரியுமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இதுல வந்து டெஃபினட்டா நம்ம ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசணும், அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நான் கேட்கணும்னு ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். சோ அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறது? ஹாப்பி ரக்ஷாபந்தன் இந்திராதலா சார். வந்துடலாமே, டெஃபினட்டா வந்துடலாமே. உங்களுக்கு என்ன பிடிச்ச பாடல் கொடுக்கணும்? ஓ நண்பா நண்பா பாடல் கொடுத்துருவா. சி பாருங்க, வந்து இம்தாதுல சார் கொஞ்சம் லிட்டில் சுயமீனா தான் இருக்காரு பாருங்க. அவர் வந்து தங்கச்சிக்கு விஷ் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கட்சியில அவருக்கு பிடிச்ச பாட்டே தங்கச்சிக்கு டெடிகேட் பண்ணாம கேக்குறாரு பாருங்க. முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலா பாதி கரெக்டா ஹாஃப் கரெக்டா ஷேர் பண்ணி தான் எங்க அம்மா கொடுப்பாங்க. உங்க அம்மா அப்படிதான் நான் லபாக்குன்னு சாப்பிட்டுருவேன், அவன் எப்படினா பொறுமையா சாப்பிடுவான். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து அப்படியே டக்கு டக்கு கால்குலேஷன் போடும். இந்த இடத்துல நம்ம வந்து பழைய போன வாட்டி என்ன ஒரு பொய் சொல்லி வைக்கிட்டே புடிக்கணும், இந்த வாட்டி அதே பொய் சொல்ல முடியாது, வேற பொய் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உடனே வேற மாதிரி பிளான் பண்றது. உங்களுக்கு 35-40 வயசு ஆனாலும் நீங்க நேரம் உங்க சிஸ்டர் வீட்டுக்கு போகும்போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுங்க, அவங்கள படுத்துங்க, அவங்கள வந்து கிண்டல் பண்ணுங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஜாலியான ஒரு இதுல, ஆனா இதை தாண்டி அதுல ஒரு அழகான ஒரு பாண்ட் ஒன்று பாண்ட் இருக்கும். ஆமா, எதுவா இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு கேர் வந்து எக்ஸாக்ட்லி அம்மா அப்பா கொடுக்கறது அது வேற மாதிரி. எப்படின்னா ஒரு வாட்டி என்னோட தங்கச்சி வந்து எனக்கு அதெல்லாம் அதுக்கப்புறம் நான் நினைச்சு சிரிச்சேன். நான் ரொம்ப தும்பினே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து ஏதோ கோயில் போயிட்டாங்களோ என்னமோ, எங்க அப்பா ஆஸ் யூஷுவல் ஆபீஸ் போய் ராத்திரி தான் வருவாரு. இவ திடீர்னு போய் இவ கத்துக்கிட்ட ரசத்தெல்லாம் எனக்கு பண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டா, அது லைட்டா கொடூரமா இருந்தது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே பாவமாயிடுச்சு, ஏன் இப்படிலாம் பண்ற, இல்ல நீ தும்பிக்கிட்டே இருக்கே அதனால மிளகு ரசம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா, அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான், ஓகே ரொம்ப மட்டமாலாம் இல்ல. ஆனா நான் வந்து எப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரிலாம் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி அது வந்து அதுக்கு பயங்கரமா எங்க வீட்டுல திட்டுவாங்க. நான் ஏன்டா அவளை இப்படி போயிட்டு படுத்தினே இருக்க அப்படின்னு. இருந்தாலும் எங்க பேரண்ட்ஸ் இதான் லைக் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அதுல ஆக்சுவலி இந்த தங்கச்சிங்க பண்ற இன்னொரு சேட்டை என்னன்னா, நம்ம அடிக்கவே மாட்டோம், இந்த பக்கமும் அப்படி போவோம்
அது இந்த ஃாதர்ங்கற டூல கையில எடுப்பாங்க பாருங்க அது டாடி வந்துட்டாருனா போறோம் அவ்வளவுதான் நம்ம அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜோல வாக்கே அப்படிங்கற மாதிரி ஆஃப் ஆயிருவோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அஞ்சனாவை நம்ம எப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணலாம் as a sister sister of the concern அப்படிங்கற மாதிரி sister concern கரதி sister concern இதானே ஓகேயா அதாவது அவங்கள நம்ம எப்படி எல்லாம் வந்து இதுவரைக்கும் இந்த 3 4 மாதங்கள்ல அவங்க எப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம் மேலும் ஒரு போர்டு மீட்டிங் மாதிரி வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட்லாம் இருக்கு அதை எப்படி எல்லாம் நம்ம கேவலப்படுத்தலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம் என்ன யார் என்ன மிஸ் பண்ணீங்க நான் வந்து ஆமா சரியா சொன்னீங்க ஹாய் பிரதீப் அஞ்சனாவா ஏங்க உத்தரா வருகிறாரு நீங்க போயிட்டு அஞ்சனான்றீங்க யார பார்த்து அஞ்சனாங்கிறீங்க அஞ்சனாங்க ஹாய் சுரேஷ் அண்ணா ஹாய் சுரேஷ் அண்ணா ஹாய் சுரேஷ் நான் தான் சுரேஷ் கணேஷ் அந்த சொல்லிருக்காரு ஹாய் சுரேஷ் அண்ணா அவர் பேர் கணேஷ் சுரேஷ் இது மாதிரி ஏதோ ஒரு சாக்லேட் அட்வர்டைஸ் பண்ற மறந்து மறந்து பேரு ஹாய் சுரேஷ் ஏய் ரமேஷ் அப்படினாங்க பிதாஜி கா பட்லூன் ஏக் தினார் சோட்டி கர்தி ஹே எப்பரா உனக்கு இந்தி தெரியுது ஏ சல்ல குட்டி தெரியுமா வெளியில வந்து ஐஸ்கிரீமுக்கும் சாப்பாட்டுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தலையில தான் உருள போகுது தெரியும்ல இது தெரியாம போச்சு வேணா அந்த ரக்ஷாபந்தன் ஒரு ரெண்டு நாளைக்கு தள்ளி வச்சுக்கு சொல்லாமே அதான சம்பளம் வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட கேட்டாங்க நானும் நல்லா ட்ரை பண்ணேன் ஓகே அதெல்லாம் விடாம அவங்க அப்படிதான் கேட்டாங்க எனக்கு திட்டத்தை நீங்களே போட்டு கொடுத்த மாதிரி ஒரு நான் என்ன சொன்னேன்னா அதுல கூட நான் வந்து அந்த ஐஸ்கிரீம் ஒத்துக்கிட்டேன் நானு ஓகே ஓகே ஐஸ்கிரீம் அப்படின்னா ஒரு 15 திரம் இருக்கும் 10 பேர் கணக்குக்கு 150 ரூபா அது முடிஞ்சு பேரும் அப்படின்னு நினைச்சா சாப்பாட்டை வேற எவனா பெருசா பாத்துக்கோ அப்படின்னு பார்த்தா அப்ப என்னாச்சு வேற ஒருத்தர் நம்ம கோபால் தலையில சாப்பாடுங்கிற மாதிரி கோபால் என்ன சொல்லிட்டா அப்பெல்லாம் தனிநபர் எல்லாம் வந்து பண்ண முடியாது அப்ப அவங்களும் உங்களுக்கு அண்ணா இல்ல நீங்க அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும் கோபால் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர்தான் அண்ணனா இருக்கிறதுக்கு தகுதியானவர் அப்ப அவரே எல்லா செலவையும் செலவையும் ஏற்றுக்கொண்டு இன்று ஜாலி பண்ணுமாறு நான் எங்களையும் உங்களுடைய தங்கச்சியாக ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணலாம் இருக்கேன் நீங்க காதல் அந்த ஸ்டார் ஃபிஷ் தோடி யார் வாங்கி கொடுத்தது நம்ம கேள்வி கேட்கலாம் எவண்டி வாங்கி கொடுத்தது அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா நம்ம ஐஸ்கிரீம் கட்டது யாரு சட்டை குடிச்சது யாரு அந்த செவுத்தோரமா வச்சு இப்படி அடிச்சது யாரு இருக்காங்களான்னு கேட்பா ஓகே இப்போ வந்து நம்ம வந்து நம்ம டார்கெட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலினா அவங்க அவங்க எல்லாரும் அஞ்சனான்னு கூப்பிட்டுருக்காங்க ரேடியோல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அது சரி நீங்க எல்லாம் லைவ்ல எல்லாரும் எனக்கு அண்ணன் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா ரேடியோல இருக்கிறவங்களுக்கு அலைவா அவங்க வராங்க இல்ல அலைவா இல்ல எனக்கு அது என்னோட கசின் பிரதர் ரொம்ப ஒரு விஷயத்துல அடிப்பட்டு நானும் நூடல்ஸ் பண்ணலாம் தங்கச்சின்னா இப்படிதான் நடந்துப்பாங்க
ஒரு ஸ்டிக் இருந்தா எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். ஸ்டிக் தானே? இல்ல அத நம்ம வெளியில வச்சு பாத்துக்கலாமே. இல்ல அண்ணனா நாங்க நடந்துக்கணும்னு ஆமா ஆமா நாங்க ஸ்டிக் ஒயிட் கலர்ல ஒன்னு எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி. ஆமா 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 ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். அதுல எனக்கு அடி வாங்கி வாங்கி போறேன். வேற மாட்டேன். சூடு வைக்கிறேன். அண்ணனா மாறுங்க அப்படின்னா லைவ்ல ஏகப்பட்ட பேர் அப்படின்லாம் ஃபீல் பண்ணி ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா எனக்கு அண்ணா அப்படின்னோட ஒரு தங்கச்சியா நான் இருந்தேன். எனக்கு கூட பிறந்த அண்ணாக்கள் தான் கிடையாதே தவிர நிறைய சொந்தக்கார அண்ணாக்கள் எல்லாம் இருக்காங்க. அவன் அந்த அண்ணாக்கள் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் வந்து என்ன அதிகமா பாதிச்சிருக்கு அந்த விஷயத்த வச்சு இன்னைக்கு உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் அந்த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க எப்படி சமாளிப்பீங்க அப்படின்றத மட்டும் எனக்கு சொல்லுங்க. நம்ம கூட இப்ப காலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத நீங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாமே. பாத்தீங்களா முதல் காலரே இப்படி. ஹலோ ஹலோ, யாரோ லைவ் பாத்துக்கிட்டே நீங்க வந்து ரேடியோ கேக்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல நிறைய சாட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த காலத்துல சில பெண்களுக்கு அவர் வந்து சோ அந்த மாதிரி அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா வீட்டுல வந்து அந்த தங்கச்சிகள் அப்படின்ற இருக்கிற கூட்டங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா அவர் மெசேஜ் பண்ற நேரம் பார்த்து அவர் அதை ஏன் பண்ற இதை ஏன் பண்ற அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா டைவெர்ட் பண்ணுவோம். அவரும் அது என் வந்து என் தோழிக்கு அனுப்புன மெசேஜ் இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புன மெசேஜ், என் ஆபீஸ்க்கு அனுப்புன மெசேஜ் பயங்கரமா வந்து உட்டாலகடியெல்லாம் காட்டுவாரு. அந்த டைம்ல நீங்க ஒரு பிரதரா அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் எப்படி சமாளிச்சு இல்ல இது நான் என் கேர்ள் ஃபிரெண்டுக்கு அனுப்புன மெசேஜ் இல்ல அப்படிங்கறத எப்படி நிரூபிப்பீங்க? எனக்கு தெரிஞ்ச அண்ணாங்க இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். இன்னொரு அண்ணாட பேசுவோம். ஹலோ, எங்கள் அண்ணா வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. முகமது பாசிச்சர், அபுதாபிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க பாசிச்சர், நீங்க இந்த சிச்சுவேஷனை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? பாசிச்சர் பயந்து ஓடிட்டார். ஹலோ சார், நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்றது எப்படினா என்ன தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு நான் ஹேண்டில் பண்ணுவேன்ங்கறதோட எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதயா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தான். அவங்க தங்கச்சி வந்து இதை வாங்கி பார்த்துட்டு டுமாரோ கேன் வி மீட் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா அதை பாத்துறமா இங்க பாருமா இவன் என்ன பண்றான் பாருமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது எக்ஸாக்ட்லி அத வந்து உதய சந்திரிகா அந்த பொண்ணு பேரு, இவன் வந்து உதயகுமார்னு சொல்லி அதை மாட்டி விட்டுட்டு அவங்க அம்மா பாரு என் பையன் வந்து இப்படிலாம் பண்றான் உனக்கே இந்த மாதிரி புத்தி வருது உனக்கே அப்படிங்கிற மாதிரி பண்ணி அம்மா அவளை திட்டாதம்மா பாவமா அவ இந்த டிவி சீரியல் சினிமா எல்லாம் பார்த்து பார்த்து இப்படி ஆயிருக்குமா நீ அவளை திட்டாதம்மா திட்டாதமாங்கிற மாதிரி பக்கத்திலே நின்னு ஜாலி பண்ணிட்டாங்க. வணக்கம், யார் பேசுறது? ஹலோ ஹமீத், ரொம்ப நல்லா இருக்கேன். ஹமீத் சார், நீங்க சொல்லுங்க இந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எந்த சிச்சுவேஷன் பாத்தீங்களா இவருக்கு குசும்ப இவ்வளவு நேரம் லொங்கு லொங்குனு ஒரு சிச்சுவேஷன் சொன்னா எந்த சிச்சுவேஷன் கேக்குறாரு. பட் அந்த சிச்சுவேஷன் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான வேலையை வந்து அஞ்சனா ரொம்ப மும்முரமா செய்யணுமா இல்லையா? சோ அந்த வேலையை வந்து அஞ்சனா செய்ய போறேன். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த 100 நாளுக்கு நாங்க உங்க கூட எங்க அஞ்சனா வரப்போறோம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்காக அதை ஒரு தடவை சொல்லிடலாமா? பயங்கரமா ஒரு சிங்கம் எல்லாம் உருமிடுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மாவா அட்டடா போறதுதான் சாதாரணமான விஷயம்.
அந்த 100வது நாள் அன்னைக்கு நாங்க வந்து உங்களை எங்க கூட அட் தி டாப் ரொம்ப சந்தோஷமா கூட்டி போக போறோம் பட் அதுக்கு என்ன நீங்க பண்ணனும் கொஞ்சம் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் சோ நான் அந்த ஈக்குவேஷன் உங்களுக்காக மேத் ஓகே அந்த மேத் கால்குலேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாம் ஒரு ரிலேஷன் தானே 50 into 2 plus 80 minus 65 plus 8 இது அப்படியே தமிழ்ல சொல்ல பாக்கலாம் 50 into 2 no plus வேணா உத்தரவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க ஓகே ஓகே 50 into 2 plus 80 minus 65 plus 8 is equal to what இதுதான் வந்து ஆன்சர் எனக்கு உங்களுக்காக கேட்டிருக்க கேள்வி கரெக்ட்டா என்ன பண்ணுங்க ஆன்சர் பண்ணி நீங்க வந்து 1065KHD னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த ஆன்சரையும் மென்ஷன் பண்ணி இன்னொரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேரையும் மென்ஷன் பண்ணி அனுப்பணும் யார் ஒருத்தர் கிட்ட இருந்து அதிகப்படியான மெசேஜஸ் வருதோ அவங்க தான் எங்க கூட அடுத்த காப்பாரம் ஜாலி பண்ண போறாங்க இதுல ஒரு காமெடி என்னாச்சுன்னா என்னோட ஆன்சர் 420 ரவுஸ் தான் சொன்னாரு சார் 420 னு போட்டு எங்க பேரை போடும்போது ரொம்ப சங்கோச்சமா இருக்கு இப்ப அவங்க வந்து இதுக்கு வர ஆன்சரை போட்டு அவங்களோட பக்கத்துல பேர் போட்டா ரொம்ப பெருமைப்படுவாங்க தெரியுமா அது என்ன ஆன்சர் அப்படிங்கறது நான் வந்து 3 மணிக்கு சொல்றேன் சோ நீங்களே கால்குலேஷன் எல்லாம் கரெக்டா போட்டு எனக்கு இப்ப மெசேஜ் பண்ணிடுங்க அடுத்து உங்களுக்காக ஆயுத எழுத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வருது அஞ்சனா எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா 800-106-5 க்கு கால் பண்ணுங்க இப்போ நீங்க எஃபி லைவ் வந்தீங்கன்னா அடுத்து வானத்தை போல படத்துல இருந்து ஒரு காட்சி தான் வரப்போகுது வானத்தை போல என்னது நீங்க வந்து ரெண்டு கையில கொடை பிடிச்சிட்டு ஓ அந்த சீனா அந்த மழை கொட்டுமே அடப்பாவிகளா அது வந்து நம்ம என்ன பண்ணலாம் நான் வந்து என்ன பண்ணுவேனா அப்படியே உங்க நம்ம குடும்பத்திலேயே மூத்த ஒரு பொறுப்பான ஒரு ஆள் நம்ம கிறிஸ்த கூப்பிடுவோம் ஏன்னா அவர்தான் பொறுப்பு பொறுப்பு தெரியுமா ஏன் படிக்கல நான் சொல்லி விட்டு அமிச்சா படிக்கணும்னு எப்ப பார்த்தாலும் மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கேன் என்ன நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க அவர் அனுப்பி வைக்கிறேன் நீங்க ரொம்ப நல்லா இந்த நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல வரவேற்பு வந்துகிட்டு இருக்கு இதனால என்னவோ நிறைய பேர் உங்களை வெளியில வந்து சந்திச்சு ஹாய் இது நமக்கெல்லாம் இந்த பழக்கம்லாம் இருக்கும்ல ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க அந்த நேரத்துல நீங்க ஒரு செலிபிரிட்டி ரேடியோ ஜாக்கி அப்படிங்களா அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாம தலைவா எப்படி இருக்கீங்க அங்கிள் அண்ணா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா அவங்கள அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா காலத்துக்கும் நம்மள புடிச்சவங்க நம்ம கூடவே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் நான் ஓகே இந்த ஒரே பிட்டு தான் ஓட்டுனீங்க பயங்கரமான ஹை ஹீல்
ஒரு படி இருக்க மாதிரி ஒரு ஹைஹீல் கூட சொல்லலாம் காலனிய காலனின்னும் சொல்லலாம் காலனின்னும் தங்கச்சி சொல்றன்ற ஒரே காரணத்துக்காக இந்த அண்ணன் அப்படியே ஆஃப் ஆயிடும். டேய் அப்ப கிஃப்ட் குடுவானா? நானாவது ஒரு அட்வைஸ் கொடுத்து நீ இதை குடுத்தீங்களா சார்? நான் சாக்லேட் குடுப்பேன் சார். தங்கச்சி இந்தமா பேபி சமோசா கிடையாது. சுரேஷ்குமார் வந்தாரு அவர் சொன்னாரு அனுப்பிச்சிருப்பீங்க உங்களுக்காக திருப்பி என்ன கால்குலேஷன் அப்படிங்கறத சொல்லிடணும். 50 into 2 plus 80 minus 65 plus 8 50 பெருக்கல் 2 கூட்டல் 80 கழித்தல் 65 இவ்வளவுதான் தமிழ்லயும் சொல்லியாச்சு இங்கிலீஷ்லயும் சொல்லியாச்சு சோ நீங்க என்ன பண்ணுங்க கரெக்டா அந்த கால்குலேஷன் கண்டுபிடிச்சு அஞ்சனாக்கு 1 0 6 5 க்கு எஸ்எம்எஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா உங்களுக்கு 3 மணி வரைக்கும் தான் டைம். அதாவது அந்த காலத்துல எல்லாருக்குமே ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்திருக்கும், ஒரு காதலி இருந்திருக்கும். அவங்களுக்கு காதலி வந்து நம்ம பேஜர்லயா இருக்கட்டும் இல்ல எஸ்எம்எஸ்ஆ இருக்கட்டும் இல்ல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு அப்பவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். சம்டைம்ஸ் வந்து வீட்டுல இந்த திடீர்னு தங்கச்சி இருக்கும் இல்ல அக்கா இருப்பாங்க, தப்படியே கதவை தந்துட்டு உள்ள வந்து நிப்பாங்க. அந்த போனை மறைக்கவும் முடியாது, மெசேஜ் டெலீட்டும் பண்ண முடியாது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிடுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இது வந்து ஒரு தங்கச்சி அக்கான்னு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்படின்னா உங்க வைஃப் இல்லனா உங்க கேர்ள் ஃபிரெண்ட் இத பார்த்தாங்க அப்படினா என்ன நடக்கும்? இப்படி மாட்டி விடுறியே பா, இப்படி எல்லாம் யார் பா யோசிக்க சொல்றாங்க உனக்கு? அது தங்கச்சி அப்படினா இப்படி தானே கொஞ்சம் கிருத்தவமா யோசிக்கணும். அடி பாவி தங்கச்சி. சோ நீங்க யாருக்கோ இவர் கொஞ்சம் பிரைவேட்டா சீக்ரெட்டா வந்து நீங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க அக்காவோ தங்கச்சியோ இல்ல உங்க வைஃபோ இல்ல கேர்ள் ஃபிரெண்டோ அத பார்த்துட்டாங்க அப்படினா அந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிப்பீங்க? எனக்கு ரொம்ப கேக்க ஆர்வமா இருக்கு. நம்ம கூட ஒரு காலர் வேற இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன், உங்க பேர் சொல்லுங்க.
உங்க பேர் சொல்லுங்க ஜி. சொத்தமா ஒண்ணுமே கேட்கல. இதான் உங்க பேரா? அபூபக்கர் சித்திக். ஹலோ பக்கர் சித்திக், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேப்பா, ரொம்ப நல்லா இருக்கேன். அது இருக்கட்டும், நீ யாருக்காவது உன் ஃப்ரெண்டுக்கோ இல்ல உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ மெசேஜ் அனுப்பும் பொழுது பழைய மெசேஜ் எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க பாத்துட்டாங்கன்னா, அதாவது உங்க வீட்டு அம்மா பாத்துட்டாங்கன்னா எப்படி சமாளிப்பீங்க? இன் கேஸ் நடந்துச்சுன்னா, இது வந்து ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தான் மிஸ்டர் பபத்தர். இன் கேஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை நீங்க எப்படி சமாளிப்பீங்க? விக்னேஷ் சூப்பரா பேசுற நல்லா கமெண்ட் பண்ற அப்படியே கால் பண்ணி 810-065 தங்கச்சி, இப்பதான் நீ வாங்கின சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்யற. சூப்பர் 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 எஸ்பி பாலசுப்ரமணியம் நல்லா பேசுறீங்க. அதாவது எங்களோட குடும்பத்தின் மூத்த அண்ணன் அவர்கள் வந்துட்டாரு. அவர்கிட்ட நாங்க என்ன பேச போறோம் கொஞ்சம் கிருத்தமான சில கேள்விகள் எல்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா டக்குன்னு எஃபி லைவ் ஓபன் பண்ணி பாருங்க. இப்போ அபூபக்கர் சித்திக், எனக்கு ஆக ரெடி கேட் பண்ண பாடல் வந்துட்டே இருக்கு. ஆன் ரேடியோ கி
எப்பவுமே வயசுல பெரியவருக்கு நான் மரியாதை கொடுப்பீங்களா? இந்த அபூபக்கர் சித்திக் அப்படின்னு எனக்கு அந்த மெட்ரோ ஸ்டேஷன் தான் ஞாபகத்து அப்படின்னு மெட்ரோல போகும்போது ஆனா உங்களுக்காக அந்த கொடை எங்கன்னா நீங்க எடுத்துட்டு வருவீங்க உங்க கீழே விழுதுகளை நாங்க நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாட்டுலாம் வேற போறதா இருந்துச்சுன்னா வானத்தை போல படத்துல இருந்து சொல்லவே இல்ல இதெல்லாம் நீங்க பிளான் பண்ண மாட்டீங்க ஆனா எல்லாம் பிளான் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அருமையான ஒரு நாள்ல வந்து நீங்க எஃபி லைவ் அப்படியே போயிட்டு இருக்கோம் பாக்க பாக்க கேக்க கேக்க ஜாலி மாதிரி பாக்க பாக்க ஜாலியாவே இருக்கு நம்மளுடைய எஃபி லைவ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரி அப்ப இன்னைக்கு வந்து என்கிட்ட ஏதோ கேட்கணும் அப்படின்னு நீங்க கூப்பிட்டதா ஒரு தகவல் வந்துச்சு ஆமா எங்க அண்ணன் வந்துட்டாருடோ வாங்க தலைவா அப்படின்னு உங்களுக்காக உங்களோட கட்சி தொண்டர்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வணக்கத்தை சொல்லிருக்க வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கங்கள் அண்ணனோட கோப்பாசா நானும் உங்களுக்கு ரெண்டு யாருமே இல்ல அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்காக எத்தனையோ அண்ணன்கள் இங்கே காத்திருக்கிறார் ஒரு பெண் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு பெண்ணுக்கே பெண்ணு குடுக்கறியா அண்ணா வேணா அண்ணா அவ்வளவு காசுக்கு எல்லாம் உண்மையா இல்ல பெண்ணை எடுத்து நீங்க அதாவது இது எந்த பெண் அப்படின்னு என்னோட கேஸ்ல இருந்தே சுட்ட பெண் என்னுடைய கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நேர்களே ஒரு 50-60 பெண் இருந்துச்சு இப்போ அந்த கேஸ் தான் இருக்கு பெண்ணை காணும் இதெல்லாம் காரணம் யாரு நம்ம திருட்டு தங்கச்சி தங்கச்சி திருட்டு தங்கச்சி தான் தங்கச்சி கிட்ட இருக்கிற எல்லா பழக்கத்திலயும் ஒரு முக்கிய முக்கியமான ஒரு பழக்கம் நம்ம டேபிள்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஆட்டையை போடுறது ஆட்டையை போட்டு எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல போயிட்டு என்னோட ரப்பர் வச்ச பென்சில் ஐ என்னோட சென்ட் ரப்பர் எல்லாம் சீன் போடுவாங்கல்ல அதே மாதிரி ஒரு தங்கச்சி கேரக்டர் தான் எங்க பக்கத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த தங்கச்சி தேர்ந்து நம்ம என்னது ஆட்டையை போடுவோம்னா அது கொண்டு வர சாப்பாடு ஆட்டையை போடுவோம் நீங்க உங்க வைஃப் திட்டுவீங்களா இல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா வைஃப தூக்கி போட்டு
இன்னொரு வீட்டுல இருந்து வந்தவ தங்கச்சிங்கிறது வந்து தங்கச்சி இங்க பாரு அப்படின்னு எப்படி சவால் சாப்பாரு சல்லா குட்டி ஆனா பிளட் ரிலேஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணுவோம் இல்லையா. அது என்ன ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பேசிக்கிட்டு இருக்கும்போது அது அக்கா என்ன தங்கச்சி என்ன அந்த மாதிரி என்னடா தம்பி என்னடா தான பாட்டு இருக்குது அப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. என்ன பண்ணுவாங்க தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்படி பண்ணுவேன், முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேரையுமே வந்து ரெண்டு பேருக்குமே நல்லா அடி போட்டு உட்கார வச்சிருக்கேன். நீயும் பேசாத நீயும் பேசியா நீ போயிட்டு சாம்பார பாரு, நீ போயிட்டு அங்க மத்த ஏதாவது ஒரு வேலையை பாரு, நான் போய் பெருக்கிட்டு இருக்கேன். இன்னொன்னு பண்ணலாம், அதாவது வந்து ஒரு வீட்டுல சண்டை வருது அப்படின்னா, அண்ணன் தங்கச்சிக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா என்னவா இருக்குன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி ஆகாம இருக்கிறதா இருந்தா சில சில பிரச்சனைகள் வரும். இப்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் உங்க கையில இருந்தா உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு டைம் வராது மத்தவங்க கூட. அதனால என் தங்கச்சிக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். என் வைஃபுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எது கொடுத்தாலும் பிடிக்கும். அதனால தங்கச்சிக்கு ஒரு பெரிய சிக்கனும், அதாவது வந்து அந்த கிரில் சிக்கன் அந்த நரகத்துல சுத்துற மாதிரி கும்பி பாகம் பண்ணி அந்த மாதிரி ஒரு சிக்கனும், வைஃபுக்கு வந்து வேற ஏதாவது குப்பூசா இல்லன்னா ரொட்டிய கிட்டே வாங்கி கொடுத்து ரெண்டு பேரையும் சமாளிச்சுட்டு அப்புறமா நிம்மதியா நாங்க போயிருவோம். ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்க, அதனால கொஞ்சம் திஸ் பிளட் சேம் பிளட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நேயர்கள் மெசேஜ் பண்றாங்க. எல்லாரும் வணக்கம் 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 எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு அண்ணா ஆர்ஜே அண்ணா ஆர்ஜே கிறிஸ் அண்ணா வந்து எனக்காக ஒரு பேனா வந்து பரிசு வாங்கி வச்சிருக்காரா, அது ஏன் பேனாவா அப்படிங்கறத நான் வந்து கூடிய விரைவில் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் நான் உங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க கூட வந்து ஒரு மேல் ஜாக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆர்ஜே பிரதீபா இருக்கட்டும், இல்ல ஆர்ஜே கிறிஷ், ஆர்ஜே உத்ரா, அப்புறம் அருண் அண்ட் கோபால கூட உங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஜாவிட்னு ஒரு எங்க கூட ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அண்ணா ஒருத்தர் இருக்கிற அவரையும் உங்களுக்கு தெரியும். பட் இவங்களெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நான் அண்ணாவா ஃபீல் பண்ற எங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய மேல்ஸ் நிறைய ஆண்கள் இருக்காங்க. அண்ணாக்கள் கூட வந்து வெரி ஸ்பெஷல். ஏன்னா கரெக்டா காலையில நான் உள்ள வந்து உட்கார்ந்தோம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப முந்தையில என்ன பண்ணுவேன், அந்த பாட்டில் எங்க பிளேஸ்ல பாட்டில் வச்சிருப்பேன். நீங்க பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் நீங்க எத்தனை வாட்டி அண்ணா அண்ணான்னு சொன்னாலும் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. கிஃப்ட்டுக்கு உஷார் பண்றீங்கிறது நல்லா புரியுதுமா. வேணா இந்த மாசம் ஒரு என்னோட தொலைவுல இருந்த ஒரு அண்ணா அவர் வந்து அவரோட பழைய மெசேஜஸ், ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்னா முந்தி நிறைய ரெண்டு மூணு பெண்களை வந்து நேசித்தார் காதலித்தார், ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாமே வீணா போயிடுச்சு. அதாவது அவர் வந்து ஒரு மனைவியா அமையறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கல. சோ அந்த ஒரு காரணத்தினால அவர் அந்த பழைய மெசேஜஸா இருக்கட்டும் இல்ல அவங்களோட ஸ்டில் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காரு. சோ அப்பப்ப மெசேஜ் பண்ணும்போது எங்க அண்ணி இல்ல அண்ணி ஆக போறவங்க அவங்க எல்லாம் பாத்துட்டாங்கன்னா நீங்க அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி சமாளிப்பீங்க? சினிமாவோட ஆர்ஜி கிருஷ்ணா அவர்கிட்ட அப்படியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பயங்கரமா ஆபீஸ்ல இன்னைக்கு பயங்கர
அப்பதான் நம்ம எம்ஜிஆர் ஆவோ சிவாஜி ஆவோ மாறி நம்மளுடைய நடிப்பு திறமையை வெளிக்காட்டி இந்த பிரச்சனையில இருந்து வேறு ஏதோ பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி இந்த பிரச்சனையை நம்ம மறக்கடிச்சிருந்தோம். பாடல்கள் எதுவாக இருந்தாலும் யூ கேன் கால் மீ ஆன் 800-1065 அண்ட் ஆஸ்க் மீ. அண்ட் இந்த 1065 க்கு மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏய் கண்டுபிடிச்சிட்டாங்க உவைஸ் தான் வந்து ஐ திங்க் ஹி இஸ் தி வின்னர். ஆ பயங்கரமா அவர் வந்து மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. Already I'm selected, so this is my best bro. அதுக்கப்புறமா ஐயோ ஸ்ரீ ரோஹிணி அண்ட் ஹபீப் உவைஸ் இவங்க எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் உவைஸ் தான் வின் பண்ணுவார்னு. ஏன்னா இப்போதைக்கு அவர்கிட்ட இருந்துதான் வந்து அதிகப்படியான மெசேஜஸ் பயங்கரமா தட்டிட்டே இருக்காரு. ஆமா, சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க உவைஸ். அப்புறமா ஹபீப், ஹபீப் வந்து நிறைய எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கும் தான் போட்டி, கடுமையான போட்டி. நீங்க அது ஏன் பேனாவே எடுத்து அவர் எனக்கு திருப்பி குடுக்கிறாரோ. சோ இதுதான் விஷயம். நிறைய பேர் வந்து எனக்கு வாழ்த்துக்க சொல்லிட்டு இருக்காங்க. எப்பயும் என் கையில வந்து ஒரு செல்போன் இருக்கும். அந்த செல்போன்ல தான் நான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா அது வந்து ஹாசினியோட செல்போன். இன்னைக்கு அந்த செல்போனை காணும். ஹாசினி ஏன் என் மேல இவ்வளவு கொலை வெளியில இருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கறது தெரியல. என்னோட வித்து செலவிடி போட கொடுத்துருச்சு பாருங்க. வாட் வென் ஐ லிசன் யுவர் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ரியலி தாட் யூ ஆர் மை சிஸ்டர் மன்சூர். தேங்க்யூ மன்சூர். என்ன செய்ய போறீங்க, உப்மாவா? உப்மால செய்ய போறதுல இப்ப நான் ரேடியோல பேச போறேன். உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கணும் அப்படின்னா 800-1065 இமீடியட்டா கால் பண்ணுங்க. ஓகே, அண்ட் நான் ஒரு சிச்சுவேஷன் சொன்னேன் இல்லையா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து இதை ஹேண்டில் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே சில பேர் எல்லாம் பயந்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கொடுத்த சிச்சுவேஷன் அப்படி இல்லையா. என்ன சிச்சுவேஷன் அஞ்சனா, நான் இப்பதான் ரேடியோ ஓபன் பண்ணேன், பிளீஸ் டெல் மீ ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக நான் திருப்பி சொல்லிடுறேன். அதாவது இப்போ நார்மலாவே ஆண்களுக்கு வந்து அந்த காலத்துல நிறைய கேர்ள்ஸ் மேல கிரஷ் இருந்திருக்கும். அந்த காலத்துல என்ன, இப்ப கூட வந்து கேர்ள்ஸ் மேல கிரஷ் இருக்கும். அண்ட் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து வி ஸ்டில் மெசேஜ் தம் இல்லையா, அவங்க வந்து மெசேஜ் பண்ணி பேசுவோம், வாட்ஸ்அப் பண்ணுவோம், இல்ல வந்து பேஸ்புக்ல சாட்ல எல்லாம் வந்து ஏகப்பட்ட மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு இருப்போம். அப்படி நீங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிற டைம் டக்குன்னு உங்களோட வைஃபோ இல்ல உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ அதை பாத்துட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லி அதை சமாளிப்பீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். டே ஏகப்பட்ட கால்ஸ் வருது, நிறைய பேர் அடிபட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறது? என்ன ஒவ்வொரு ஒன் வார்டலா டக் டக்குன்னு அண்ணா இன்னார் பேசுகிறேன் அப்படின்னு பேர் சொல்றது இல்லையா? நான் துபாயில் இருந்து முனியசாமி முருகேசன் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓ, முனியசாமி முருகேசன் அவர்கள், சொல்லுங்க முனியசாமி, இந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படி சமாளிப்பீங்க? என்ன மாதிரி டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவீங்க? என்னது கோபமா? ஆமா, அப்படியே அவங்க கோவப்பட்டா நீங்க அதுக்கு மேல கோவப்பட்டு சமாளிச்சிருவீங்க. இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க ஜாஃபர், நீங்க இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதாவது நான் என்ன கேட்டேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு, டக்குன்னு உங்களோட வைஃபோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோ அப்படி கிட்ட வந்துடுறாங்க. போன உங்களால மறைக்கவும் முடியல, மெசேஜ் டக்குன்னு டெலிட் பண்ண முடியல, ஆர்கைவ்ல போட முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? என்னங்க எல்லாரும் காலில் வரல இருக்கீங்க, கொஞ்சம் டிஃபென்சிவ் மெக்கானிசம்லாம் சில ட்ரிக்ஸ் எல்லாம் யோசிக்க மாட்டீங்களா?
எனக்கு தெரிஞ்சு இவர் தான் பாருங்க கால விழுவுறத தாண்டி நேர்மையா ஒத்துக்கிட்டாரு. யோசிச்சா வந்து என்னங்க பிரச்சனை ஆயிருங்க, அதுக்கு பேசாம வந்து காலே விழுந்துடலாம் அப்படின்ற மாதிரி நேர்மையா ஒத்துக்கிட்டாரு. சோ நம்ம கூட இன்னொரு லாஸ்ட் ஒரு காலருக்கு நான் சான்ஸ் கொடுக்க போறேன், நான் அவங்க பிடிச்ச பாடலும் கொடுத்துடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன பாடல் கொடுக்கலாம்? எந்த பாட்டா ஓகேவா? சோ பத்து குட்டிக்காகவே, அதாவது இந்த மாதிரி 22 வயசு தான் ஆகுது, இருந்தாலும் எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்துச்சு இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ற பத்து குட்டிக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிய வைக்கிற மாதிரி நான் ஒரு அற்புதமான ஒரு பாடல் கொடுக்க போறேன். பாஷா படத்துல இருந்தா உங்களுக்காக அந்த பாடல் வரப்போகுது. அண்ட் மீன் டைம்ல எனக்கு என்னமோ உவைஸ் தான் வின் பண்ணுவார்னு தோணுது. உவைஸோட யாராவது போட்டி போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா உவைஸ் கிட்ட இருந்துதான் வந்து ரைட் ஆன்சர் ஏகப்பட்ட மெசேஜா வந்துட்டே இருக்கு. இல்ல அஞ்சனா, நான் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இம்மிடியட்டா நானும் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் தான் வின் பண்ணுவேன், உங்க கூட நான் தான் வந்து 100 அணிக்கு அட் டாப் வருவேன் அப்படின்னீங்கன்னா இட்ஸ் யோர் கால். நீங்க எனக்கு இப்பவே மெசேஜ் பண்ணலாம். 1065 அப்படிங்கிற நம்பருக்கு HD டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு ரைட் ஆன்சரை மென்ஷன் பண்ணி உங்களோட நேமே மென்ஷன் பண்ணுங்க. அந்த கால்குலேஷன் லாஸ்ட் டைம் 50 × 2 + 80 − 65 + 8 இதுக்கு ஆன்சர் தெரியுமா? மெசேஜ் பண்ணுங்க. நிறைய பேர் ஹலோ எல்லாம் சொல்லிருக்கீங்க சார். நான் பாட்டுல கொஞ்சம் ஊறிட்டேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து குட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போனார் பாருங்க. எனக்கு ஒன்லி 22 இயர்ஸ் தான் ஆகுது அஞ்சனா, கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் இருந்துச்சு இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அவருக்காக தான் இந்த வாழ்க்கையின் தத்துவம் அதெல்லாம் 8 எப்படி பண்ணும், 16 எப்படி பண்ணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தத்துவ அண்ணாஸ் தானே கூப்பிட்டேன். சொன்னேன் தண்ணி பாட்டில் இருக்கும் எப்பயும் முந்திலாம் எடுத்து அண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா நான் ஒன்று சோம்பேறி அப்படின்றனால அவர்கிட்ட கொடுப்பேன். பட் ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவருக்கே வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. காலைல நான் வந்து பாட்டில தூக்குவேன் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு, அவர் என்ன பார்த்து சொல்வார் எல்லாமே செய்யக்கூடிய ஒருத்தர் தான் வந்து இப்ப உங்க கூட பேச போறாரு. இது அங்க இருக்கிறது தப்பா போச்சு, எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. வாங்க சுல்தான் அண்ணா, அவர் யாரு அப்படிங்கறத இப்ப நான் கூப்பிடுறேன். ஹலோ, வணக்கம். பெரிய பிளேட்ல வந்து சில சில வரிசைகளா வச்சு குடுக்கணுமே. இவரும் அந்த அண்ணாக்கா மாதிரியே சரி சாக்லேட்ட குடுத்து எப்படி எல்லாம் மேனேஜ் பண்றாரு பாருங்க. சரிங்க சார், உங்களுக்கு உண்மையிலேயே தங்கச்சி எல்லாம் இருக்காங்க வீட்டுல? உட்காருங்க உட்காருங்க. ஒரே தங்கச்சி இருக்கு. நான் தங்கச்சி தானே, ஓகே. சோ நீ தங்கச்சிக்கு என்ன ஒரு மெசேஜ் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ரொம்ப மிஸ் பண்றேன். பெங்களூர்ல இருக்குது.
ஒரு விஷயத்துல வந்து உங்க அம்மாவும் உங்க சிஸ்டரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, சோ நீங்க வந்து டக்குன்னு நம்மள பசங்க வந்து அம்மாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா இந்த சிச்சுவேஷன்ல உங்க தங்கச்சி தான் ரைட் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஓகே, அப்ப நீங்க வந்து உங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? பாகுபலி 2 மாதிரி நீங்கள் செய்தது தவறு அம்மா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு மேக்கப் செட், ஒரு மேக்கப் கண்டிப்பா லிப்டி குடுக்கணும். நிறைய நண்பர்கள் மெசேஜ் எல்லாம் அனுப்பிருப்பீங்களே. என்ன பெண்களுக்கு மரியாதை வரும் பொழுது எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. என்னோட தங்கச்சிக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டை, எப்ப பார்த்தாலும் சண்டை. காமன் ஜெரி அந்த கேரக்டர் இருக்குல்ல, அதுதான். ஆனா ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் வீட்டுல இருந்து வெளியில வர ஆரம்பிச்சேன் படிக்கிறதுக்கு காலேஜுக்கு அப்படின்னு சொல்லி வெளியில வந்த பிறகு அது என்னன்னே தெரியல. நானும் அதுக்கப்புறம் சண்டை போடணும் சண்டை போடணும் ட்ரை பண்ணி பாக்குறேன், சண்டையே போட்டுற முடியல. சண்டை போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, அந்த கோவம் வந்து அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது. கோவம்ன்றது வந்து அந்த அளவுக்கு அதிகமா இல்ல, ஆனா பக்கத்துல இருக்கும்போது நிறைய சண்டை போட முடியும் போல பண்ணிடலாம். சரி, இப்ப நான் உங்களை என் தங்கச்சியா நினைச்சு பாவிச்சு சண்டையை போடலாம்னு இருக்கிறேன். சரி, நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் குடுக்குறேன். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி வந்து அத ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறத பார்க்கலாமா? என்ன 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 சிச்சுவேஷன் அது? என்ன சிச்சுவேஷன் அப்படினு பாத்தீங்கனா ரொம்ப சிம்பிளான ஒரு சிச்சுவேஷன். நீங்க வந்து வீட்டை விட்டு இறங்குறீங்க. ஓகே, சோ உங்களுக்கு வந்து கரெக்டா ஆயி மாறிட்டேன். நீங்களும் இந்த பெரிய இப்ப நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு யாருமே வந்து பெருசா பத்திரிக்கை எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நாங்க வந்து இன்விடேஷன் கொடுக்குறோம். பட் அந்த இன்விடேஷன் என்ன, ரொம்ப ஈஸியான ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் தான். சோ அந்த கேள்விகளுக்கு ஒரு ஒரு சொல்லி ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு ஈஸியான கேள்வி கேட்டாங்க.
நிறைய பேர் நினைச்சிருக்கலாம் ஏன் வந்து இவ்வளவு ஈஸியா இருக்கு, என்னப்பா புர்ஜ் கலிஃபா உலகத்திலேயே உயரமான கட்டிடம் இங்க கூட்டு போறாங்க அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான குவஸ்டின் இருக்கணுமே அப்படிதான் எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. எங்களுக்கு என்ன எல்லாருமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே எங்களோட வரணும். அதனால ஈஸியான ஆன்சர்ஸ் அப்படி கொடுத்து விட்டோம். எப்பயுமே ஒரு ஸ்கூல்ல காப்பி அடிக்கிறதுக்கு அலோ பண்ற ஒரு மிஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் ரேடியோ கிளி உங்களுக்கு எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தாதான் நாங்களாம் பாஸ் ஆக முடியும். உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சு இருக்காது. 70% பேர் என்ன மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் பாஸ் ஆகுறதுக்கு அந்த தெய்வங்கள் தான் காரணம். அந்த தெய்வமா தான் இன்னைக்கு ரேடியோ கிளி மாறி இருக்கு. சோ நீங்க அந்த கேள்விக்கு பதில மட்டும் சொல்லுங்க. 1065 இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி விட்டீங்கன்னா போதும். நம்ம செலக்ட் ஆயிட்டு அந்த கேள்வி இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லலாமா? அண்ட் லைவ்ல பாத்துட்டு இருக்கிறவங்க நீங்க லைவ்ல மெசேஜ் பண்ண கூடாது, எஸ்எம்எஸ் பண்ணனும். 1065 அப்படிங்கிற நம்பருக்கு தி க்வெஸ்சன் இஸ் 50 × 2 என்ன தெரியுமா? ரெண்டா பாவ சாக்லேட் சாப்பிடுது புள்ள. +80 − 65 + 8 இது வந்து அப்படியே அஞ்சனாவுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் தொடர்புடைய ஒரு பதில் தான் என்றால் பாருங்களேன். உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் அத குடுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப அஞ்சனாக்கு ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் நீங்க குடுக்கணும் அப்படினா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அஞ்சனாக்கு அட்வைஸ் கொடுக்கணுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஐ ஹேவ் எ டிக்ஷனரி. உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு டிக்ஷனரி எடுத்து வந்திருக்கேன். பட் அதுங்க தூக்கிட்டு வரணும்னா அதுக்கு ஒரு 4 பேர் அப்பாயிண்ட் பண்ணனும், அதுக்கு நிறைய செலவாகும். சோ அதனால அந்த டிக்ஷனரி வந்து நான் எடுத்துட்டு வராம விட்டேன். ஓகேவா? நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம். அப்பெல்லாம் சொல்ல கூடாது. அப்படியா? ஏதாவது ஒண்ணு ரெண்டு ஆசையா பாசமா, ஆசையா பாசமா அப்படின் போது அதிகமா சிரிங்க, மத்தவங்களையும் சிரிக்க வைங்க. ஓகேவா? ஆனா இந்த மாதிரி மட்டும் சிரிச்சிடாதீங்க. இது ஒரு அட்வைஸா? சாரி, டான்ஸ் ஆடாதீங்க, பாட்டு பாடாதீங்க. இந்த மாதிரி அடிக்கடி ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்காதீங்க, அவ்வளவுதான். ஏன்னா இதனால மக்கள் பல பேருக்கு உடல் உபாதைகள் நிறைய, அந்த நாட்பட்ட நோய்கள் எல்லாம் சரியா போகணும்னா 1, 2, 3 பாக்கலாம்னு சொல்லி நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நிறைய பேர் 1, 2, 3 வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி நாட்பட்ட வியாதிகள் உள்ளவர்கள் பார்க்கும் போது உடல் உபாதைகள் காரணமாக காலாவதியான மருந்துகள் மாதிரி அவங்களோட வாழ்க்கை அப்படியே நெடு தூரம் போயிட்டு இருக்கு. அஞ்சனா அவன் சிரிப்பு எத்தனை பேரோட கவலைகளை ஆற்றக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு தெரியுமா? இந்த மாடுலேஷன் தான் நான் சொன்னேன்ல, நான் உன்கிட்ட சொன்னல அடிக்கடி ஒரு மாடுலேஷன்ல பேசுவே அந்த மாதிரி. சரி, இப்ப நான் ஒரு சிச்சுவேஷன் தரேன். நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா மாறி அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு. சரி, ஓகே. மேட்ச் போயிட்டு இருக்கு, இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ். உங்களுக்கு மேட்ச் பாக்கணும். ஓகே. ஆனா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஆமா, ஓகே. சூர்யா ரிமோட் சண்டை அப்படிங்கிறது அண்ணன் தங்கச்சிக்குள்ள இன்றியமையாத ஒரு விஷயம். சோ இப்போ லைவா நீங்க ஒரு ரிமோட் சண்டைய போட்டு காட்டுங்க. ஓகே, நான் தான் அம்மா, அப்பப்ப அம்மா குரல் கொடுப்பேன். சரியா? ஓ, நீ தான் அம்மா? அந்த அப்பாவே நீங்க தானே? சரி, ஓகே. அப்ப அந்த அண்ணனே நான் தான். ஓகே. டேய் பிரதீப், அந்த டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுடா, காது கிழியுது. டேய் இப்ப ரெண்டு பேரும் அமைதியா டிவிய பாக்கலனா டிவி ஆஃப் பண்ணிட்டு படிங்கன்னு சொல்லிடுவேன். ஏண்டா நீ மட்டும் ரெண்டு பேரும் டிவி ஆஃப் பண்ணுங்க. அஞ்சனா நீ வந்து எனக்கு பாத்துருந்து நீ மொட்டை மட்டில துணி எடுத்துட்டு வா. நீதானே என்ன பெத்த?
இல்ல வாடகைக்கு வாங்கிட்டு வந்தாங்க. மா இந்த பொண்ணு எல்லாம் ஏமா, எனக்கு வேற தங்கச்சியே கிடைக்கல. உனக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல தங்கச்சி வேணும் கூடாது. லிப்ஸ்டிக் எல்லாம் போட தெரியல. போயிடு 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 வெளில போயிடு. நாயாம் போனோம். ஹலோ இது எங்க வீடு? இது எனக்கு வீடு. எங்க அம்மா எங்க அப்பா இருந்த வீடு. அதெல்லாம் எனக்கு. அட வா போமா. இப்ப மூணு பேரே ரிமோட் கழிச்சிக்கறோமா. டிவி ஆஃப் பண்ணி போய் படிங்க ரெண்டு பேரும். இந்த வீடு எங்க அப்பா எனக்கு தான் இது வேணும். அப்பா வர நேரம் ஆச்சு. அமைதி. மா அவனை டிவி ஆஃப் பண்ண சொல்லு. அப்புறம் சம கடுப்படுவமா. ஏய் குட் பர்ஃபார்மன்ஸ். வெரி குட் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு லைவா என்னோட அண்ணனோட நான் சண்டை போடுறத பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த மீட் டைம்ல நான் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு விஷயத்தை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? இந்த வீடியோக்கு அப்பா எனக்கு நான் எழுதி கொடுக்க போறேன்னு சொல்லி. அடி பாவி. அந்த வீடு டாடி, இது வரைக்கும் உங்களை அங்கிள் னு கூப்பிடுறேன், இனில இருந்து நான் உங்களை டாடின்னு கூப்பிடுறேன்னா அந்த வீட்ல பாதி எனக்கு எழுதி கொடுத்துருவாங்க. என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு? நிறைய பேர் செம ஜாலியா லைவா இருக்கா சண்டை. நான் என் தங்கச்சியை பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு கிருத்திகா சொல்லிருக்கா. அவங்க ஒரு அண்ணடா. நீ வேற ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது, அப்படியே ப்ளோல போறீங்க. முனியசாமி அஞ்சனா வந்து டிவியை தூக்க முடியாது. அதான் நானே சொன்னேன். அப்பானா பயப்படணும், புரிஞ்சுதா? அப்பானா ஹாசினி மேம் நீங்க ட்ரிகர் பண்றீங்களா? இந்த மாதிரி வார்த்தைகளை என் காதுல விழவே கூடாது சொல்லிட்டேன். நீங்க ட்ரிகர் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப நான் உங்களை ட்ரிகர் பண்ண போறேன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1065 நீங்க எஸ்எம்எஸ் பண்ணணும். அண்ட் இப்போ நீங்க எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாத்தையும் கேட்கலாம். அண்ட் லைவா இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வர ஒரு காலருக்கு கொடுத்து கேட்கலாம். ஓகே ரெடியா? 800-1065 டக்குன்னு கால் பண்ணுங்க. அப்படின்ற அளவுக்கு அஞ்சனாவால டிவி எல்லாம் தூக்கவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் நம்மளோட எஃபி லைவுக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. சரி ஓகே ஓகே இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதே சிச்சுவேஷனுக்கு நம்மளோட காலர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத பாக்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. தமிழ். என்ன வெறும் தமிழா அருந்தமிழா? நீங்க இப்ப போன்ல உட்காந்து ரொம்ப பிரைவேட்டா, அதாவது உங்களோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஓகே இந்த டைம் உங்களோட வைஃப் இல்லனா வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம், யாரோ ஒருத்தர் டக்குன்னு அவங்க அப்படி உள்ள வந்து பாக்குறாங்க. நீங்க அந்த போனை மறைக்கவும் முடியல, இல்ல அது மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணவும் முடியல. ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் ரொமான்டிக்கா சில விஷயங்கள்லாம் பேசுவோம், அதெல்லாம் நம்மளோட இப்ப இருக்கிற வைஃபோ கேர்ள் ஃபிரெண்டோ பார்த்தா கஷ்டம் தானே, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன் இல்லீங்களா?
பல குடும்பங்கள்ல இருந்து உண்மைகளை வாங்குறோம் இன்னைக்கு. ஹலோ வணக்கம். வணக்கம். மாவட்டம் வட்டம் தெரு நம்பர் மட்டும் தான் சொல்லல ஜி. என்ன மயில் வாங்கணும் தம்பி? மயில் வாங்கணும். உனக்கு ஒரு பூஜையை போட்டோம் போல இருக்கே. மயில் வாங்கினம் சார். இப்ப இதே மாதிரி இப்ப நீங்க வந்து உங்க பழைய, அதாவது ஸ்கூல்ல படிச்ச உங்களோட ஃப்ரெண்டு, ஓகே, அந்த ஃப்ரெண்டுக்கு நீங்க வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களோட வைஃப் உள்ள பூந்துடுறாங்க. உங்களால அதாவது இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கறது உங்க வைஃப்க்கு தெரியாது. இந்த டைம் நீங்க எப்படி சமாளிப்பீங்க? நீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட பேசிட்டு, அந்த காலத்துல நீங்க நானும் எப்படி இருந்தோம், ஒரு சிவாஜி சரோஜாதேவி மாதிரி இருந்தோம், ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்க நேரம் அவங்க உள்ள வந்துடுறாங்க, யாரு இது அப்படின்னு கேக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? வாழ்க்கையிலும் அந்த அசம்பாவிதம் நடக்கும், சரியா? அந்த போருக்காக நீங்க தயாரா இருக்கணும். என்ன பாடல் கொடுக்கலாம் வேல்முருகன்? நீங்க வேல்முருகன் தானே பேசுறது? என்ன பாடல் கொடுக்கலாம்? உங்களுக்காக அவ தலை பாடல் தானே குடுக்கணும். விவேகம் படத்துல இருந்து பாடல் குடுக்கலாமா? தலை விட்டு தலை பாட்டு அனிருத் மியூசிக்ல. முட்டை முருகனா? முட்டை முருகன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்து நான் பேச போறேன். ஏன்னா இப்ப எல்லாரும் தலை பாட்டு அப்படின்னு பயங்கர ஆர்வத்தோட அது என்ன பாடல் விவேகத்துல இருந்து அப்படின்னு கேக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிருக்காங்க. ஐயோ, ஓகே, நம்ம பிரதீப் பாம்புக்கு வந்துட்டாரு. அவர் அப்படியே நான் இழுத்து புடிச்சு எஃபி லைவ் கூட்டிட்டு வரேன். நீங்க இப்ப ஃபியூச்சர் ஹெட் ஆஃப் த ஹார் கேளுங்க, அப்படியே கேட்டுட்டு அந்த 50 × 2 + 80 -65 + 8 ரைட் ஆன்சர் HT ஸ்பேஸ் ஆன்சர் ஸ்பேஸ் உங்களோட பேரோட 1065 கே எஸ்எம்எஸ் பண்ணுங்க. ரேடியோ கிளி 106.5 FM ஃபியூச்சர் ஹெட் சாம் ஆஃப் தி சூப்ரே. வணக்கம் வணக்கம். நல்லா கொத்து விடுறீங்களா? நோ மிஸ்டர் கோகுல், நாங்க வந்து இதுதான் சமுதாயத்துக்கான உதவிகளை செய்யறது அர்த்தம். ஹாய் பிரதீப் அஞ்சனா, ஹாய் 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 பால்ராஜ், லிங்கம், ரீகன், ரஞ்சி, குமரேசன், இது உலக நடிப்படா சாமி, மிஸ்டர் பால்ராஜ், அருள்மொழி, பஞ்சதந்திரம். செம்ம ஐடியா பிரதீப் ஜி, பசங்களுக்கு நல்ல ஐடியா கொடுக்குறீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பாருங்களேன். இந்த சீன்ல வந்து ஆக்சுவலி அந்த புஷ்அப் அடிக்கிறேன் தலையில. நானா வேற டிபார்ட்மெண்ட் போயிடுவேன். சோ அண்ட் இனி நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, சொல்லு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போதான் நீங்க லைவ் பாக்க வந்திருக்கீங்க பாரு, ரெண்டு மூணு பேர் இப்போதான் லைவுக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? இன்னைக்கு என்ன ரக்ஷா பந்தன் அப்படிங்கறனால அஞ்சனாக்கு அண்ணாவே கிடையாது. சோ என்ன பண்ணிருக்கேன் அஞ்சனா அப்படினா, ஃபீல் பண்ணி இங்க இருக்கிற அந்த அங்க ஒரு அண்ணா உட்கார்ந்திருக்காரு, அவரை போய் கூட்டுவாங்க. அந்த அண்ணா ரொம்ப நிறைய வேலையில இருக்கிறார். அவரே எப்பயாவது ஒரு தடவை வேலை செய்யறாரு. ஏமா இந்த மாதிரி பண்ற? சோ எனக்கு இங்க நிறைய அண்ணங்கள் தென்படுறாங்க. அடுத்து யாராவது ஒரு அண்ணா கிட்ட நான் பேசணும். ஏன்னா இந்த இன்னொரு 30-40 minutes அந்த வின்னர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். பட் இன் பிட்வீன் இன்னைக்கு மாமலை மேலே அப்படின்னு செம்மையா டான்ஸ் ஆடலாம். புஷ்கலிபா மேல யோசிச்சு பாரு, தலைப்பாட்டு டான்ஸ். புஷ்கலிபா மேல எப்படி ஏறி? No, it's not fair. இப்ப நாம வந்து அடுத்த அண்ணா கூட பேச போறோம். சோ இந்த மீன் டைம்ல வந்து பிரதீப், நீங்க உங்க தங்கச்சி கூட நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பத்தி எனக்கு சொல்லுங்க. என் தங்கச்சி கூட நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்ல பலது வந்து என்னன்னா, நான் அடி வாங்கின அனுபவங்கள் தான். ஓகேவா? எப்பயுமே வந்து, அதாவது ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, அவர் தங்கச்சி கிட்ட அடி வாங்கின ஒரே காரணத்தினாலதான் அந்த வெஞ்சன்ஸ் எல்லாத்தையும் என் மேல. இல்ல இல்ல, நானும் அடிச்சிருக்கேன். ஆக்சுவலி ஒரு தடவை நான் அடிச்சேன், ஒரே ஒரு தடவை அடிச்சேன். பல்லு வந்து கீழே விழுந்துருச்சு. சோ அது வந்து என்னன்னா, அதுல இருந்து நான் முடிவு பண்ணிட்டு இதுக்கப்புறம் அடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஏதோ பேசிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரிதான், ரொம்ப ரொம்ப ஓரா பேசுறது, ரொம்ப ஓரா. நான் வந்து எப்படின்னா, நான் அமைதியா இருப்பேன், அமைதியா இருப்பேன். வார்னிங் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஆக்சுவலி உடைக்கே தெரிஞ்சிடணும், அமைதியா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அமைதியா இரு, அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரே ஒரு அடி தான் அடிச்சேன், எனக்கே தெரியாது. சும்மா அது ஒரு ஃப்ளோல கோவத்துல அடிச்சிட்டேன். அப்புறம் அந்த அதிரடி ஆக்சன் நீர் திரைப்படத்தெல்லாம் வரும்ல,
வாயில இருந்து பல்லு எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்படி தட்டின உடனே இந்த பல்லு அங்க போய் விழுந்துருச்சு. கண்ணு கண்ணு அப்படியே ஃபுல்லா பழுத்து போச்சு. வீட்ல மம்மி டாடி கிட்ட வாங்கிப்பீங்க? அதுக்கப்புறம் நான் மூணு நாள் வீட்டுக்கே வரலையா, வந்தா எங்க வீட்டுல சேர்த்துக்க போறாங்க. அதுக்கப்புறமா அடி விழுந்துச்சு, பல அடி விழுந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்து அடிக்கவே கூடாது. யாரையுமே எதுக்காகவும் கை ஓங்குறதுன்றது வயலன்ஸ்ல ஈடுபடவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆச்சு. ஆக்சுவலி சின்ன வயசுல இருக்கும்பொழுது நாங்க ரெண்டு பேருமே ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? அதாவது எப்படின்னா, நம்ம ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்த மிஷின் இருக்குல்ல, அந்த சூவிங் மிஷின் சொல்றோம்ல, தையல் மிஷின், அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னா, நிறைய கோளரான விஷயங்கள்லாம் பண்ணிருக்கேன். எங்க அம்மா சின்ன வயசுல சொன்னாங்க, நீ பெரிய இன்ஜினியரா வருவடா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ரிமோட் கார் இருக்குல்ல, அதுல மோட்டர் இருக்கும். சோ அதுல வந்து பேட்டரி வாங்கி போட்டு போட்டு காசு நிறைய செலவாது. எப்ப டாடி கிட்ட போய் பேட்டரிக்கு காசு கேட்டாலும் டாடி திட்டுறாரு. மம்மி கிட்ட போனா மம்மியும் திட்டுறாங்க, மம்மி ஒரு ரூபாய் கொடுக்கப்படுறாங்க. தாத்தாவை பார்த்தா ஒரு 50 காசுக்கு மேல கொடுக்க மாட்டாரு. இப்படி பல ப்ராப்ளங்கள் இருந்தனால நம்மளே ஏன் கரண்ட உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நான் பண்ணிருக்கேன். சோ அப்படி பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, ரிமோட் கார் வந்து பேட்டரி இல்லாம இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வந்து நேரா வயர் கனெக்ஷன் கொடுத்து, வயர் வந்து மோட்டர்ல கனெக்ஷன் கொடுத்து, அவரு சுவிட்ச போட்டு விட்டு, நீங்களா எனக்கு பேட்டரி வாங்குறதுக்கு காசு கொடுக்க மாட்டீங்கல்ல, நானே என் காரை ஓட வச்சுக்கிறேன் அப்படின்னு சுவிச்ச போட்டேன். கிடைச்சு தெரியறதுக்காக இப்படி கை வச்சு பாப்பேன், சுவிட்ச் போட்டு விட்டு. சோ ஒரு தடவை இப்படி பண்ணிட்டு இருக்கு போது தங்கச்சி என்ன பண்ணிட்டான்னா, சுவிட்ச போட்டு, ஆக்சுவலி நான் சும்மா அதை கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள கையை விட்டு இப்படி சுத்துறேன், தங்கச்சி சுவிட்ச போட்டு விட்டான். அவ்வளவுதான், அப்படியே தகத்தி கடைசிருச்சு. அன்னையில இருந்து கொஞ்சம் கரண்ட்டுக்கு அப்படியே சேஃபா இருந்தோம். அப்புறம் தங்கச்சியை மட்டும் ரொம்ப சேஃபா இருந்திருப்பாங்கல்ல. தங்கச்சிக்கு வந்து இன்னொரு அந்த சூவிங் மிஷின் மேட்டர், அது வந்து இருக்கிறதுல எனக்கு ரொம்ப, நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டது. அப்படியும் அது மாதிரிதான் ஓடி போயிட்டேன் இந்த வேலையை பண்ணிட்டு. ஐயோ, எனக்கு சின்ன வயசுல இருந்தே கணக்கு வராதே, நான் என்ன பண்ணுவேன், என்னை கொண்டாந்து வச்சு இப்படி 50 × 2 + 80 + 65 + 8 னு சொன்னா அஞ்சனா, நான் என்ன பண்ணுவேன் அஞ்சனா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வாட் இஸ் திஸ் அஞ்சனா, ஐ நோ இந்த ஆன்சர் வந்து சம்வேர் நம்ம நிகழ்ச்சியோட 1 2 3 நிகழ்ச்சியோட அப்படியே கொடுக்குறீங்களா? ஏ நோயா, நம்ம நிகழ்ச்சியோட அப்படி ஒன்றிணைப்பா பின்னி பிணைஞ்சு இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எனக்கு தெரியும், நான் ரைட் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன், நான் உங்களுக்கு ஆல்ரெடி எஸ்எம்எஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஹபீப் தான் திடீர்னு உவைஸ் முன்னாடி வந்துடுவாரு அப்படின்னு நினைச்சேன், பட் ஆனா உவைஸ் எல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஹபீப் தான் வந்து பயங்கர முன்னிலையை வகிச்சிட்டு இருக்கிறாரு. சோ நான் இப்பதான் அஞ்சனா வந்திருக்கேன், இப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் நான் அச்சு தம்சம் பண்ணுவேன் அஞ்சனா அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணுங்க, டக்குன்னு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் அப்படியே போன் எடுத்து 800-1065 என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ரக்ஷா பந்தன் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் தான் எஃபி லைவ்ல ஓடிட்டு இருக்கு. என்ன சொல்லி சமாளிப்பீங்க, எப்படி எல்லாம் டகுல் பாச்சா வேலை காமிப்பீங்க அப்படின்னு அர்ஜி அஞ்சனா நீ கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது எங்கேயோ ஒரு பிரதிபலிப்பு, யாரையோ வச்சு செஞ்சிருக்காங்க, அது அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வந்து நம்மள வச்சிருக்காங்க. உங்களை வச்சு நான் செய்யல, நீங்க என்ன பண்ணுங்க, யாராவது உங்களை வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னா டெல் மீ. நம்ம கூட ஒரு காலர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், அண்ணா பேருனா? என் பேரு கபிலன். கபிலன், கபிலன் சொல்லுங்க. கபிலன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்கள் எந்த மாதிரியான ரியாக்ஷன்களை கொடுப்பீர்கள்? அப்படியான டைம்லன்னா, இப்ப அப்படி வந்து எங்க வைஃப் பார்த்தாலோ இல்ல எங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தாலோ, என் பர்சனல் போன் நீ ஏன் பாக்குற, வந்து உனக்கு என்ன பர்சனல் போன் பாக்குறது, உனக்கு எந்த இது
சரி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ங்கற என்ன உனக்கு पर्सनल எனக்கு पर्सनल ஆமா அது எனக்கு புரியலையே அது மொபைல்ல என்னக்குள்ள பர்சனல் மேட்டர் நிறைய இருக்கு நான் இப்ப பிசினஸ் பத்தி இருக்கலாம் இல்ல வேலை எல்லாம் வரும் ஓகே அதெல்லாம் சரிதான் ஆனா நீங்க பிசினஸ் பத்தி பேசலையே அதுதான் இங்க பிரச்சனை இல்ல அந்த சமாளிப்பீங்க டக்குன்னு லாக் பட்டன் நமக்கே சேப்பல போட்டுருவாரா நோ இத நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க நினைக்கிறீங்களா பொண்ணுங்க எல்லாம் அப்படியே டக்குன்னு வாடகை போட்டு புடிச்சிருவாங்க ஓகே இந்த சிச்சுவேஷன் நான் ஒண்ணு சொல்லணும் ஆசைப்படுறேன் ரீசெண்டா நான் ஒரு நியூஸ் ஒன்று படிச்சேன் பெங்களூர்ல வந்து ஒரு கணவனுடைய போனோடைய பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மனைவி யூஸ் பண்ண டாக்டிஸ் ஓகேவா இதை நான் சொன்னா நிறைய பேர் நீங்க கூட யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க இந்த பேட்டர்ன் லாக்னு சொல்லி ஒன்று போடுறாங்கல்ல சோ அந்த பேட்டர்ன் லாக் எப்படி கண்டுபிடிக்கிறது கணவன்மார்கள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க கேட்டா இந்த மாதிரிதான் பர்சனல் பர்சன் சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க இவங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி சொல்றது ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி யோசிச்சு பவுடர் இருக்கு இல்லையா சோ பவுடரை வந்து அவங்களோட போன்ல வந்து போட்டாங்க ஓகேவா உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்றாருன்னா பேட்டர்ன் லாக் இப்படி போடுறாரு ஓகே பேட்டர்ன் லாக் போடும்போது இப்ப பவுடர் மேல போட்டாங்க ஓகேவா சோ எந்த இடத்துல எல்லாம் பேட்டர்ன் இருக்குது அப்படின்றத ஈஸியா உங்களால பாக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த மனுஷன் குளிக்க போனதுக்கு அப்புறம் அந்த பெண்மணி என்ன பண்ணிருக்காங்கன்னா மகத்தான வேலையை செஞ்சிருக்காங்க சோ அந்த போன்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி மண்டையிலே சமயம் கொட்டிருக்காங்க அவங்க வீட்டுக்காரர் அதாவது இதன் மூலமா எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பி பிரதீப்பே நீங்க கொஞ்சம் உசாரா இருக்கணும் அப்படிங்கறது எனக்கு தெரியும் நான் தான் வீட்டுல பவுடரே வாங்குறது இல்லையா ஓ அவரா நீங்க சரி ஓகே இவர் பவுடர் வாங்குறது இல்லையா பவுடர் வேணுமா நமக்கு வேண்டாம் 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 இவர் வந்து அழகன் இல்லையா அவருக்கு எதுக்கு பவுடர் நானும் இப்படிதான் நிறைய ட்ரை பண்ணி பாக்குறேன் ஆனா என்ன ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது சரி அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச பாட்டு அதை கொடுங்க என்ன பண்றது அப்படின்னு ஃபீல் பண்ணி 800-1065 கால் பண்ணுங்க இப்ப லைவுக்கு இமீடியட்டா வந்தீங்கன்னா அடுத்து நான் ஒருத்தர் உங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் ஹி இஸ் ஆல்சோ அ வெரி ஃபேவரட் பர்சன் ஆஃப் மைன் அவர் யாரு எப்படி இருப்பாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டக்குன்னு எஃபி லைவுக்கு வாங்க உங்களுக்கு இப்ப வர போறது கிலி சாங் ஆஃப் தி ஆர் எஸ் இருந்தாலும் காலையில இருந்து எங்களை சாயங்காலம் வரைக்கும் எங்களை என்ன சொல்றது ஒரு அப்பா மாதிரி ஒரு அண்ணா மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு பெரியவர் மாதிரி பார்த்து பார்த்து ஒரு சின்ன விஷயம் இந்த காஃபில இது வேண்டாமா ஐயோ இல்ல முருகனா அப்படின்னா அப்ப பாதாம் பதத்தை கொடுக்கவா ஐயோ வேணா முருகனா அப்படின்னா அப்ப காஃபி அதுவும் இல்லையா அப்ப நான் டீ போட்டு கொடுக்கவா டீ போட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு ஆனா அது வந்து ஐயோ இல்ல முருகனா அப்படின்னு ஒரு பிரச்சனை அப்படின்னு சாதாரண மனுஷனை எந்த அளவுக்கு அவர்கிட்ட ரொம்ப பெருந்தன்மையான ஒரு விஷயம் என்னன்னா இல்லமா பரவாயில்ல இந்த டீ நல்லா இல்லையா இன்னொரு டீ ஒண்ணு நான் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நாங்க
பழைய காலத்துல அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது, சண்டை போட்டு டிவி ரிமோட் சண்டை போடுறாங்க அதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. தாக்குதல் நடத்துற டிவி ரிமோட் இப்ப அஞ்சு கிட்ட சண்டை போடுற மாதிரி கிடையாது, அப்பெல்லாம் வந்து ரொம்ப அமைதியா. உங்க தங்கச்சி கிட்டே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அண்ணன்னா அவங்க இன்னும் வரலும் சரி, அண்ணா அண்ணன் தான் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வந்து பேச மாட்டாங்க. உங்க தங்கச்சி கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி அஞ்சனா உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க வாழ்க்கையில செழிப்பா வருவீங்க. கண்டிப்பா அதே ஆசீர்வாதம் பண்ண அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். தங்கச்சி மாதிரி நீங்களும் இருங்க. தங்கச்சி எனக்கு எப்படி இன்னும் போனாலும் சரி அண்ணன் 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 அந்த ஒரு வார்த்தைக்கு மேல அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஒரு பிஹேவ் பண்றதுல ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். எப்படி ஒரு சிஸ்டர் மறுபடியும் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க வந்து உங்களுக்கு ரஜினி பிடிக்குமா கமல் பிடிக்குமா? எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து ரஜினி சார், அவருடைய அந்த இன்னுக்கும் ஒரு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாருன்னா அவருடைய அந்த கெபாசிட்டி அப்படிலாம் கிடையாது, அப்படி கிடையாது அம்மா சார் மேல இது கிடையாது, அவருடைய கேரக்டர் வேற, இவருடைய தனிப்பட்ட ரோல் மாடலா இருக்கக்கூடியவர், தனிப்பட்ட ரோல் மாடலா இருக்கக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள். சோ அதனால நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் அண்ணாக்கா வேண்டி ஒரு சூப்பர் ஸ்டார் பாட்டு தான் அடுத்து உங்களுக்கு குழுவோம். ரொம்ப தேங்க்யூ சோ மச். அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் சரியா? அவர் எலெக்ஷன்ல நீங்க தான் முதல்ல முருகன் அண்ணா வந்து இன்னைக்கு அவர் வெரி ஸ்வீட் பர்சன், சோ எங்களை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ற ஒருத்தர், அவரெல்லாம் உங்களுக்கு நாங்க காட்டணும் அப்படின்னு நினைச்சோம். சோ ஹாப்பி நம்ம வந்து அவரை காட்டிட்டோம் இல்லையா? ஏன்னா அவர் கேட்ட மாதிரி அடுத்து உங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன், டவுன் டு எர்த்ன்னு ஒரு சில விஷயங்கள் ஒரு வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த வார்த்தைக்கான அகராதி அப்படின்னா முருகன் அண்ணாவை தான் நாங்க சொல்லுவோம். ரொம்ப அமைதியா இருப்பாரு. அப்படியா? சரி ஓகே, அவ்வளவுதான். ஒரு சில பேர் கர்வமா பேசுவாங்க, ஹெட்வெயிட்டோட இருப்பாங்க, மண்டையில கொண்டெல்லாம் போட்டுக்கிட்டு, பட் அந்த மாதிரி எல்லாம் அவர் கிடையாது. நம்மளுடைய சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க வேற நம்பர்ல இருந்து போன் பண்ணா ஹலோ யா எஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து குரல் வச்சு கண்டுபிடிச்சிருவாரு, சொல்லுங்க மேடம் ஆனா நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்மளுக்கு என்ன தேவையோ கொண்டு வந்து பிளேஸ்ல வச்சிருவாரு. வெரி ஸ்வீட் பர்சன். அடுத்து அவருக்காக தான் ஒரு பாடல் வரப்போது. நீங்க என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு பாடல் வேணும் வஞ்சனா அப்படின்னீங்கன்னா 800-1065 க்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சொன்னேன் சரிண்ணா பேச போறோம், நீங்க எனக்கு கால் பண்ணோம்னா 800-1065 இஸ் த நம்பர். அதுக்காக எடுத்து வைக்கிற தங்கச்சி ரொம்ப நேரமா யார் அவரு யார் அவரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அவரு நாங்க வந்து உங்களுக்கு அறிமுகம் பண்ணிட்டோம், அவர் தான் எங்களோட மோர்கன் அண்ணா. சோ முருகன் அண்ணா தான் இன்னைக்கு வந்து இப்போ உங்க கூட லைவ்ல பேசினாங்க. ரொம்ப ஒரு ஸ்வீட் பர்சன். அது எங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ அண்ணா இல்ல அப்படிங்கிற வீட்டுல ஒரு பெரியவர் மாதிரி இருந்து ரொம்ப எங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கிற ஒருத்தர். சோ அவர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அண்ட் அவர் வந்து பயங்கரமான சூப்பர் ஸ்டார் ஃபேனா, அவருக்காக வேண்டி அடுத்து வந்து உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சூப்பர் ஸ்டார் பாடல் கொடுக்க போறேன். சோ அதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் சொன்னேன். ஏன்னா அவர் சில கருத்துக்கள் எல்லாம் வந்து எஃபி லைவ்ல சொன்னாரு, ரொம்ப தன்னடக்கமா நம்ம வந்து நம்ம கொடுத்த வேலையை நல்லது பண்ணணும், அதையும் தாண்டி நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நல்ல மாதிரியே அந்த சொசைட்டிக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னாரு. சோ சொசைட்டிக்கு நல்லது செய்யணும் அப்படின்னோடதான் அஞ்சனா கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அதுவும் என்ன, கூடிய விரைவில் அதாவது இந்த வெள்ளிக்கிழமை நடக்க போகுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்த தான முகாம் நம்மளோட ரேடியோகளில் உங்களுக்காக FOI ஈவென்ட்ஸோட இணைந்து செயல்படுத்த போறோம் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை காலையில கரெக்டா
8:30 மணிக்கு நம்மளோட இந்த கிஸ்ஸைஸ்ல பாத்தீங்கன்னா பில்வா இந்தியன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கும்ல, அங்கதான் வந்து இது நடக்க போகுது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்வா இந்தியன் ஸ்கூல் வெப்சைட்ல போயிட்டு இந்த மாதிரி நான் டொனேட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா போதும். இவ்வளவுதான் அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியாஸ்னு ஒரு 3-4 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் புஷ்டிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வயசு வந்து 18-60 இருக்கணும். அப்புறம் நீங்க கடந்த 16 வாரத்துல எங்கேயுமே பிளட் டொனேட் பண்ணாம இருந்திருக்கணும். 50 கிலோக்கு மேல இருக்கணும். அண்ட் நீங்க இன்சுலின் எடுக்கிறவங்க எல்லாம் இருக்கவே கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாம கடந்த 1 மாசத்துல இந்தியாவுக்கு போயிட்டு வந்தவங்களால பிளட் டொனேட் பண்ண முடியாது. இவ்வளவுதான் கண்டிஷன் சப்ளை. ஆமா. அண்ட் நீங்க கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா வந்து திரு மோகன் ராஜ் அவர்களை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான காண்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0554968330 இதான் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் தாண்டி இதோட ஒட்டுமொத்த அப்படியே 100% எங்களோட உழைப்பு, எங்களோட என்டர்டெயின்மெண்ட் அந்த ப்ரொவைடர், இது எல்லாமே சேர்த்துதான் நம்மளோட 15th அன்னைக்கு இந்த சுதந்திர தினத்தோட இணைந்து ரேடியோ கிளியின் 100th டே செலிப்ரேஷனை அட் தி டாப்ல, அதாவது புர்ஜ் கலிஃபால நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் உங்க கூட. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏகப்பட்ட பேர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ ஹபீப் வின் பண்ணுவார்னு தோணுது. பிரதீப், what do you say? ஹபீப் தானே, அவர் தான் லீடிங்ல போயிட்டு இருக்காரு. ஆமா, அவர் தான் தெரியற வரைக்கும் அவர் தான் ஹபீப் தான் இருக்காரு. ஆமா. சோ அதனால நீங்க இன்னொரு ஹாஃப் அன் டைம் இருக்கு. இப்ப முயற்சி பண்ணா கூட ஆபீஸ்ல கொடுத்த போனை ஸ்மாஷ் பண்ணிடலாம். 1065 க்கு HD ன்னு டைப் பண்ணி கொடுக்கற பாருங்க. சூப்பர்மா, தங்கச்சி. Thank you. உங்களுக்கு தங்கச்சியா இருந்து சமையான ஐடியாமா. நம்ம ஆபீஸ்ல கொடுத்த போன் எங்கம்மா? அதுல இருந்து நானும் மெசேஜ் அனுப்புறமா. சோ நீங்களும் தவறா மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்காக லாஸ்ட் டைம் நான் வந்து அந்த கால்குலேஷனை சொல்லிடுறேன். 50 × 2 + 80 − 65 + 8 இது அப்படியே கூட்டலும் கழித்தலுமா செஞ்சீங்கன்னா இதுக்கும் அஞ்சனாவுக்கும் நம்மளோட 1-2-3 நிகழ்ச்சிக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. அதுதான் வந்து உங்களுக்கான விடை. கூட சம்மடி வாங்க, ஒழுங்க கலக்கு மட்டும் கொடு. இல்ல நீங்க பேசிட்டு இருக்கும் போது அதை பாதுகாப்பு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே, மறுபடியும் சைக்கிள்ல போகணும். ஏற்கனவே வண்டியில போயிருக்கோம், இப்பதான் சைக்கிள் வரணும். ஓகே, இப்ப நான் ஒரு சிச்சுவேஷன் குடுக்கறேன். கிளம்பிட்டாங்கயா அம்மானு சொன்னதான் சொன்னாங்க. சிச்சுவேஷனா குடுக்கறாங்க. ஏய் சம ஜாலியா என்ன சிச்சுவேஷன்? பிரதீப் அஞ்சனாவோட அந்த மாடுலேஷன் அந்த சிரிப்புக்காகவே லைவ் பாக்கணும் அப்படினு சொல்லிருக்காரு மிஸ்டர் மகமா ரியாசுதீன். செல்ல குட்டிமா, சவா குட்டிங்கடி. சரி சரி, சிச்சுவேஷன் என்னன்னா பிரதீப் வந்து வழக்கம் போல மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டாரு. மம்மி இந்த வீடியோ பாத்துருந்தீங்கனா, இந்த மம்மிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பிரதீப்னுடைய மார்க்ஸ் அந்த மேத்ஸ் ஆன்சர் ஷீட்ல பேரண்ட்ஸ்னுடைய சிக்னேச்சர் வாங்கணும். உங்களுக்கு வந்து உங்க அம்மாவோட சிக்னேச்சர் நல்லா போட வரும். நீங்க எப்படி உங்க தங்கைய கரெக்ட் பண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ் மம்மியோட சைன் போட்டு கூட அப்படின்னு எப்படி நீங்க கரெக்ட் பண்ணுவீங்க, எப்படி கேப்பீங்க? அண்ட் அஞ்சனா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதெல்லாம் தப்புடா, நான் ஏதோ பிராக்டிஸ் பண்ண கேலிகிராஃபி எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நீ என்ன இப்படி யூட்டிலைஸ் எல்லாம் பண்ணி கூடாதுரா அப்படின்னு அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. எப்படி அவங்க நீங்க அவங்கள கரெக்ட் பண்ணி உஷார் பண்ணி சைன் வாங்குவீங்க? அவர் பயங்கரமா கரெக்ட் பண்ணுவாரு, ஆனா தங்கச்சிய கரெக்ட் பண்றாரா எப்படிங்கறத பாக்க வரோம். மறந்துட்டாங்க. என்ன பேச்ச பேசுற நீ? என்ன பேச்ச? ஒரு டிவி பார்க்க விட்டியா? ஒரு சூரிய படம் பார்க்க விட்டியா? இல்ல நாளைக்கு அந்த ஒரு பார்க்கர் பென் கேட்டேன். சரி, நான் வந்து ஒரு டிவி வாங்கி கொடுக்கிறேன். சூரிய படம் டிவி வாங்கி. சரி பாபா, உன்னைய இப்படி தான் வச்சு செய். வாடி பாபா, நல்லா வாங்கு, நல்லா வாங்கு. அப்பா வேற போலீஸ்காரர் லெத்தி வச்சிருப்பாரு, குடுப்பாரு. பாத்துக்க சிஸ்டர், மை டியர் சிஸ்டர், அப்பலாம் பேசுங்க சிஸ்டர். நான் உங்க அண்ணன். கேட்டா வரது பேசுவியா? பேசுவியா?
இல்ல நீ பேசிதான் பாரு தைரியமா நாளாச்சு வாட்எவர் இட் இஸ் படித்தலாம் தப்பு நான் உன்னை அடுத்த அம்மாவா பாக்குறேன் அம்மா மாதிரி நடந்துக்கோ புரியுதா சும்மா மாதிரி நடந்துக்கா பிரதீபா ஏய் நான் உன் அண்ணன் ஞாபகம் இருக்குல்ல சரி ஓகே கை வச்சிட்டல மா நான் நைட்டுக்கு கொஞ்சம் லேட்டா வருவேன் அப்பா வந்துருவாரு சரி அப்படின்னா அப்பாவே வந்து ராகவ் வீட்டுல உன கூட்டிக்க சொல்றேன்டா அங்கதானே போற ராகவ் வீட்டுக்கு போலமா ராகவி வீட்டுக்கு போறமா அட்ரஸ் ராகவ் வீட்டுக்கு போறானமா ராகவ் வீட்டோட பக்கத்துலதான் ராகவி வீடு இது சரி கையெழுத்து போடவே மாட்டேங்க நான் உட்ட சொல்லிட்டேன் நானு இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது நான் என்ன உன்ன வந்து அம்மாவா பாக்குறேன்ற நானு நீ வந்து சில்லற தரமா நடந்துக்காத கைய காலா நினைச்சு போட்டு ஜெயராஜ் உனக்கு லெட்டர் கொடுத்தான்ல அந்த லெட்டர் என்கிட்ட தான் இருக்கு நீ கூட வாங்கி உன்னோட நோட் புக்ல உள்ள வச்சியல்ல ஜெயராஜ் மட்டுமா கொடுத்தான் பாலராஜ் வேற கொடுத்தான் அந்த ஜெயராஜ் லெட்டர் பாலராஜ் லெட்டர் இது எல்லாத்தையும் நான் மம்மி டேட் மேல கொடுத்துறோம் ஒழுங்கா மரியாதை கையெழுத்து போடு இட்ஸ் எ டீல் இஃப் இட் இஸ் நாட் குட் ஓகே நோ ப்ராப்ளம் கையெழுத்து போடு எனக்கே வைக்க லெட்டர் வாங்க நான் உனக்கே வைக்க இல்ல நான் வைக்க போன கையெழுத்து போடு ஜெயராஜ் பாலராஜ் ஒருத்தர் நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி அப்படின்னு நூறுக்கு பத்து மார்க் நீங்க வேற ஏழு மார்க் தான் வாங்கியிருக்கேன் என்னுடைய கணக்கு புலமைய நீங்க கேட்டீங்கன்னா டூல் டேபிள்ஸே நல்லா ரொம்ப தப்பா தான் பேசினேன் பிரியாணி வாங்கி கொடுத்தா கரெக்டா ஆயிடுவோம் அவ்வளவுலாம் செலவு பண்ணக்கூடாது நீங்க வேற நீங்க முதல்ல தங்கச்சியா கேளுங்க ப்ரோ அப்படின்னு கேக்குறாரு தங்கச்சியா எப்படி கேக்குறதுன்னு எனக்கு தெரியல நான் அண்ணனாவே வாழ்ந்து பழகப்பட்ட காரணத்தினால நான் அந்த மாதிரி அண்ணனுக்காக தான் நான் ஒரு செம்மையான க்வெஸ்சன் வச்சிருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 800-106-5 இப்போ இப்போ கால் பண்ணுங்க ஆமா என்ன பிரதீப் என் கைய காலா நினைச்சு சில விஷயங்கள் சொன்னேன்னு வையா மடி வாங்க நல்லா நோட் பண்ணிக்கோ அண்ணன் எப்பவுமே உன் கட்சிதான் அதனால உன்னை அடிக்காம விட்டுருவோம் மட்டும் நினைச்சிடாத அச்சு கச்சுக்கு சில வார்த்தைகள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட வைஃப் உள்ள பூந்துறாங்க உள்ள பூந்து யார்கிட்ட பேசுறீங்க அதான் என்ன இவ்வளவு அப்படி குசு குசுன்னு என்ன ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன் நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் என்ன வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சொல்லுங்க சரவணன் இந்த சிச்சுவேஷன் Facebook லைவ்ல கமெண்ட் போட்டு அந்த சரவணன் இந்த சரவணன் தானா ஆமா நல்ல அண்ணா நல்ல தங்கி அடடா அடடா வாட் எ கோயின்சிடென்ஸ் ஹ
சொல்லுங்க சரவணன், இந்த மாதிரி டக்குனு உங்க வைஃப் எட்டி பாத்துட்டாங்களோ அந்த சிச்சுவேஷன் நீங்க என்ன மாதிரி எப்படி அத ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கு ஒரு சில கொள்கை புத்தகம் வாழ்க்கையினுடைய நிரந்தர நியதிகள் அதையும் எழுதி வைப்பேன். அதுல ஒரு நாலாவது பாயிண்ட் கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம். என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லணும், பிளான் பண்ணி போய் சொல்லக்கூடாது. கரெக்ட் தானே? இப்படி போய் சொல்லிட்டு இருந்தா எப்படி? அவர் ஒரு அனுபவத்துல பேசுறாரு. ஹலோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க யார் பேசுறது? ஒரு எனக்கு இல்லஜி, நமக்கு அப்படின்னு சொல்லி பேசி பாருங்க எப்பயுமே. ஏன்னா நான் நீ என்னும் பொழுது உதடுகள் ஒட்டாது. நான் என்று சொல்லி பாருங்க, உடனே ஒட்டிங்க. மாதிரி சரி சொல்லுங்க சிராஜி, நீங்க இந்த சிச்சுவேஷன் வரும் பொழுது என்ன சொல்லி உங்க வைஃப சமாளிப்பீங்க? ஏன்னா டக்குன் டவுட் வந்துரும். ஏன்னா பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப உஷாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறீங்க? ஒரு பாட்டும் குடுத்துருவோம். என்ன பாடல் குடுக்கலாம் உங்களுக்கு? அவருக்காக அடுத்த கும்கி பாடல அத்தகாசமான ஒரு பாடல் வருது. ஐயோ, அந்த சாங் கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுங்க, இன்னொரு 20 மினிட்ஸ் டைம் இருக்கு. ஸ்ரீரோகிணி இப்பதான் களத்துல இறங்கிருக்காங்க. ஸ்ரீரோகிணி வாங்க வாங்க வாங்க. ஆமா, மெசேஜ் பண்ண மறந்துடாதீங்க. 50 × 2 + 80 − 65 + 8 = 1065 தட்டி விடுங்க. இப்ப லைவ்ல இன்னொரு கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு, அதை இப்ப பார்க்கலாம். வாட் இஸ் த டோல் ஃப்ரீ நம்பர்? என்னை மன்னிக்கவும் பிரதீப் மெதுவா பேசு சவுண்ட் கூட வராது. ஆமா, நான் ரொம்ப அமைதியா பேசிட்டேன். பையன் எப்படி அதனால இருக்கலாம். சவுண்டே வராது. சவுண்ட் கூட வருது. கூட வருது பிரதீப். இங்க சூப்பர் ஜி, தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி. ஸ்ரீத்யாகு, ஸ்ரீ, ஹா ஹா ஸ்ரீ, உங்களுக்காக தான் ஆக்சுவலி ஐ ஹவ் காட் திஸ் சாக்லேட். ஓகே, யூ கேன் கெட் திஸ் ஃப்ரம் மீ எனி டைம் எனிவேர். ரெண்டு பேரும் சில நல்ல விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்க பட்சத்துல இந்த அண்ணன்
அந்த தங்கச்சி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்ப அப்படியே கட்டுக்கோப்பா பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட 1-2-3 நிகழ்ச்சியில. இப்ப பிரதீப் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தர் ஜாயங்கே கேளியே ஏக் एक कंटेस्टेंट के कूटी डर है, नहीं है एक भाई, ओके एक भैया है कूटी डर दे भाई बहन, भाई 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 பிரதீப் ஜல்தி அண்ணனை கூட்டி வந்துருங்க. ஓகே எந்த அண்ணன் இருக்காரோ அவர் வந்து ஜல்தி அடுத்து கூட்டிட்டு வந்துருங்க. அண்ட் இப்ப நம்ம கூட ஒரு கால் பாருடா உவைஸ், உவைஸ் நீங்க திடீர்னு எங்க இருந்து வந்தீங்க டகன, உவைஸ் வந்து களத்துல இறங்கிட்டாரு. So it's now it's a competition is going like this, Habib or who is அப்படிங்கற மாதிரி போயிட்டு இருக்கு. So இது எல்லாமே எதுக்கு அப்படி பாத்தீங்கன்னா 100th day அன்னைக்கு நீங்க எங்க கூட வந்து at the top Burj Khalifa ல ஜாலியா நம்மளோட 100th day-வ செலிப்ரேட் பண்ணப் போறோம். So don't forget. And இப்ப என்ன விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம கூட ஒரு caller இருக்காங்க. அது அண்ணே வரதுக்கு முன்னாடி இந்த caller-ட்ட பேசலாம். என்னண்ணா ஹலோ 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 ஹாய் ஹாய் யார் பேசுறது? நான் கிருத்திகா பேசுறேன். நக்ஸிகா? கிருத்திகா, கிருத்திகா. ஹாய் கிருத்திகா. ஹாய், நீங்க சொல்லுங்க கிருத்திகா, நீங்க உங்க அண்ணா இந்த மாதிரி உங்க அண்ணா டக்குன்னு ஏதாவது மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உள்ள போந்து எனக்கு அண்ணாவே கிடையாது. அச்சோ, சோ சேட். சோ கிருத்திகாக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு தங்கையா நான் பிறந்த தினம். சரி, நீ வந்து ரக்ஷாபந்தன வந்து மர்சியா கொண்டாடிட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கு. அருண் சார்ல இருந்து எனக்கு வந்து வெளிய பெருசா பெத்த சைஸ்ல ஒரு gift wait பண்ணிட்டு இருக்கேன். வாங்கிட்டு வந்தா வாங்கிட்டு வந்தா வாங்கிட்டு வந்தா உனக்கு இல்லம்யா சொல்லு, உனக்கு இல்லமே சொல்லு. சோ இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியா இப்போ இத்தனை நேரம் இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, ஒரு ஆசாமி வரீங்க அவர் போயிட்டாரு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்க லைட்டா ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு சொல்லிட்டு திருப்பி நம்ம அண்ணனோட கதையை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அடுத்து உங்களுக்காக கீழடி கண்மணி திரைப்படத்துல இருந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல் வருது. அதுக்கு முன்னாடி என் கூட ஒரு அண்ணன் இருக்காரு, ரொம்ப பாசமான ஒரு அண்ணன். அந்த அண்ணன் கூட தான் நான் நிறைய விஷயங்கள் பேச போறேன். அவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவர் சிரிப்பு சத்தத்தை வச்சா நீங்க தெரிஞ்சுக்கலாம். டக்குன்னு எஃபி லைவ் வந்து பாருங்க. பாருங்க இந்த அண்ணனுக்கு நான் எவ்வளவு பில்டப்லாம் டேஸ்ட் எல்லாம் கிடைக்க வேண்டியதா இருக்கு அண்ணா. சொல்லுங்க அண்ணா, சொல்லுமா. பண்றது அப்படியே சந்தோஷமா பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்.
ஒரு விஷயத்துக்கு எதுக்கு அண்ணா திட்டணும்னா நிறைய திட்டலாம்டா சொன்ன வார்த்தையை கேட்க மாட்டான் அதுக்கப்புறம் வந்து நம்ம கூப்பிடுற நேரம்னா பாத்தீங்க அப்படின்னா அதாவது கம்ப்யூட்டர்ல வந்து வேற ஏதோ ஒரு இமேஜ் வச்சு ஒர்க் பண்றேன் அதுக்கே ஹெட்போன் பண்றப்பா என்னடா தங்கம் குளிர் கூட அடிக்கலையே அப்படின்னு கேட்டா அந்த நேரத்துல வந்து அப்படின்னு தருவா அஞ்சனா வந்து அதிகமா கூப்பிடுற ஒரே பேர் ஆபீஸ்ல வந்து கோபால்னா அதுதான் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய தங்கச்சி கூட அவர் அவ்வளவுதான் அண்ணான்னு கேள்விப்பட்டிருந்து இருக்க மாட்டார் ஆனா அஞ்சனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எனக்கு லஞ்ச் வாங்குறதுனா கூட கோபால்னா மேக்கப் செட்டிங்க கோபால்னா லஞ்ச் உங்களுக்கு தெரியும் அதத்தான பெருசாவே போட்டு கொடுத்துருக்கேன் சரியா நேர்மாறா செஞ்சிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஐயோ நான் மறந்துட்டேன் இந்த மாதிரி பல விஷயம் செய்வாங்க எனக்கு வந்து அக்கதான் இருக்காங்க எனக்கு ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ இருந்திருந்தா என்ன அப்படின்னா ஆப் திரக நிறைய இருக்கு அதெல்லாம் இந்த இடத்துல பண்ண முடியாதுன்னு அமைதியா இருக்கு வெளியில போய் தான் செய்வாங்க நீங்க இது பாத்திருக்கீங்களா மேட்ரிக்ஸ் படம் பாத்திருக்கீங்களா நான் மேட்ரிக்ஸ் படம் ஞாபகம் எப்படின்னா இப்போ இதுதான் இதுதான் வந்து பேசுன்னு வச்சுக்கோ அந்த மேட்ரிக்ஸ் படத்துல வந்து எப்படின்னா இந்த இடத்துல வரும் அப்படி அடிக்க வரும் அப்படி மிக ஸ்லோ மோஷன் கட்டுவாங்க அப்படி அடிப்போம் தங்கச்சி தம்பி சின்ன பையனா இருக்கும் போது தானே அது எப்படின்னா ஒரு சிக்ஸ்த் செவன்த் படிக்கும் போது எனக்கு எங்க அக்கா வந்து நிறைய டியூஷன் எடுப்பாங்க வீட்டுல வந்து அந்த டைம் தான் வந்து ருத்ர தாண்டவம் ஆடுற ஒரு டைமா இருக்கும் சோ எனக்கு வந்து சொல்லி தரன்ற பேர்ல அவங்க நிறைய அடி கொடுப்பாங்க சோ அத வந்து ஏதாவது இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் இருக்கு இப்ப ஏதாவது வீட்டுல ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு அசம்பவம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு அடி விழுவோம் அவங்களுக்கு அடி விழுந்துட்டு இருக்கும் போது வந்து நான் எங்க இருப்பேன் அப்படின்னா கேட் இருக்குல்ல மெயின் கேட் அந்த இடத்துல நின்று அப்படியே அழுதுகிட்டு இருப்பேன் பாரு உன் மேல இருக்கிற பாசத்துல அவன் பாரு அழுதுகிட்டு இருக்கா அப்படிவாங்க எங்க அக்கா கரெக்டா சொல்லுவான் அது அப்படி இல்ல அடுத்த அங்கதான் போகும் அவன் வெளியில புரிஞ்சு வச்சிருப்பாங்க தென் அதுக்கப்புறம் வயசு அப்படியே போக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் அப்படின்ற அந்த ஒரு இதுதான் எங்க போனாலும் வந்து தம்பி இருக்கான் நாங்க அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வச்சு சேர்த்து நாங்க இருக்கோன்ற மாதிரி அதாவது இப்ப நானும் பிரதீப்பும் பாத்தீங்கன்னா எங்க மம்மி வந்து எங்களுக்கு நிறைய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படியா அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு அண்ணா தங்கச்சி மாதிரி நாங்க பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்தோம் சொல்லாம இருக்கணும்னா நீங்க எனக்கு இத வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க டிமாண்ட்ஸ் இப்ப வைக்கணும் அதுக்கு நீங்க எப்படி வந்து இந்த சிச்சுவேஷன் எஸ்கேப் ஆவறீங்க நீதான் என்ன தங்கச்சி என்ன சொல்லி கூப்பிடா
அந்த பொண்ணுங்க வந்து ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தேவைப்பட்டது, நாளைக்கு காலையில மழை வருமா வராது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஜஸ்ட் அவ்வளவு இது அது மாதிரி தெரியல, சிம்பிள் அதான். நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன், அப்படி கொஞ்சம் உள்ள போயிட்டு அம்மாக்கு இந்த மாதிரி தான் விஷயம் சொல்லிட்டு வரலாம்னு இருக்கேன். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், இப்படி நீ பண்ணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து டிவி ரிமோட் உடச்சது, அதுக்கப்புறம் தாத்தா கண்ணாடி திருந்தது, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு அங்கிளுடைய டயர் பஞ்சர் பண்ணது, கார் டயர் பஞ்சர் பண்ணது, இதெல்லாம் யார்கிட்ட நான் போய் சொல்லுவேன். இல்ல இதெல்லாம் கூட வந்து பொருட்கள், இதெல்லாம் பண்ணிடலாம். ஆனா நீ பண்ற வேலை, நாளைக்கு கல்ல மழை வராதுன்னு சொல்லி அந்த பேர் கிட்ட சொல்றது என்னோட கடமைடா. எல்லாத்தையும் பார்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு வச்சு காய வச்சுட்டு, ஆமாண்டா இப்பதே காசு இல்ல, நம்ம இதே போன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சு கூடாது. சோ அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, போன் சுவிச் ஆஃப் பண்ணணும். போன் சுவிச் ஆஃப் பண்ணி தண்ணிக்குள்ள போடுறோம் அப்படின்னா, சாதாரணமா போட்டா ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். தண்ணிக்குள்ள போடும் போது வந்து அப்பத்திக்கு ஐயோ என்ன இவ்வளவு கோவப்படுறாரு மனுஷன் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியை காய வச்சு திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள்மா. எவ்வளவு போன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாட்டர் ப்ரூஃப் வந்துச்சு, அவ்வளவுதான். Oh my God! இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நீங்க நிறைய ஐடியாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஐடியாஸ் எல்லாம் ஸ்பாட்ல வரதுடா, ஸ்பாட்ல பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் ஒருத்தர் வந்து சொன்னாரு, நாங்க வந்து ஸ்பாட்ல தான் எதுவுமே பண்ணுவோம், நான் பிளான் பண்ணி பண்ணா வந்து எங்க வீட்டை மாட்ட மிதிதான் வாங்கணும். என்ன தெரியுமா, கயல் படத்துல இருந்து ஒரு பாடல், அந்த பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வினர் யார் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்வேன். யூ கேன் கீப் அஸ் வாட்சிங் ஆன். எவனோ ஒருத்த ஹெல்ப் பண்ணிருக்கான்னு மட்டும் தெரியுது, அது எவன் எனக்கு தெரியல. பதில் என்னது? பதில் நான் சொல்ல மாட்டேன், நாங்க பாத்துக்கிறோம். இப்ப யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கிற பட்சத்துல அந்த வின்னர் யாரு அப்படிங்கறத அறிவிச்சே ஆகணும். நீங்க பாருங்க, நீங்க அறிவிப்பீங்க பாருங்க. அந்த வின்னர் யாரு நான் பாக்க போறேன். எல்லாரும் ரொம்ப ரெடியா இருங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. டெஃபினெட்லி டைரக்ட்க்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ராகேஷ் பேராசப்படுறேன். இப்பவே அந்த பேரை சொல்லி அவருக்கு ஒரு ஒரு கில்பான் சேவை குறைக்க வேண்டும். 13 தான்டா இருக்கு, டைம் இருக்கு, சரியா? அதை குறைக்க வேண்டாமே, அந்த சர்ப்ரைஸ் குறைக்க வேண்டாமே. அப்ப நம்ம எப்ப கால் பண்ண போறோம்? இன்னதர்
20 செகண்ட்ஸ் அண்ணன் எங்க சண்ணன் சொல்லிட்டாரு அதனால நான் கால் பண்ண போறேன் இப்ப டைம் எல்லாரும் சாப்பிட்டுருங்க ஏன்னா சில நேரத்தில் சாப்பாடு கிடைக்கும் சில நேரத்தில் கிடைக்காது இங்கெல்லாம் குப்பு போட்டோன்னு வைங்களேன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நம்மளே ஏன்டா இருக்கிறதே பத்து பேர் அதுக்குள்ள ஏன்டா குப்பை போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க நாம நம்ம குப்பை போட்டாதான் யாரும் அந்த குப்பை எடுக்கிறதுக்கு வருவாங்க சும்மா சொல்லிட்டு இருக்கோம் மெசேஜ் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டுருக்காரு ஆமா நீங்க எஃபில என்ன மெசேஜ் பண்ணாலும் அது உங்களுக்கு கண்டிப்பா ஃப்ரீ தான் கால் பண்ண எங்களுக்கு கால் பண்ண ஃப்ரீ தான் ஹலோ we are calling from Emirates and Bidi hi we are calling from சார் மூணு மசாலா தோசை ஒரு பொங்கல் ஒரு வடை பார்சல் ஹலோ ஜி ஹலோ ஹலோ எஸ் சொல்லுங்க ஜி சொல்லுங்க நீங்க யாரு சொன்ன ஆர்டர் கொடுத்தனே ஜி மசாலா தோசை முடிஞ்ச பொதிச்சோறு எடுத்துக்கோங்க சொல்லுங்க மேம் இல்ல இல்ல எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்க என்ன ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி வந்து நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படியே இப்ப லைவ் வெயிட் பண்ணுங்க ஹலோ எஸ் இப்ப நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வின்னர் இருக்காரு அந்த வின்னர் யார் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்காக அறிவிக்க போகிறேன் இப்ப வின்னரும் நம்ம கூட லைன்ல தான் இருக்காங்க அவர்கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மிஸ்டர் ஹபீப் ஜி திடீர்னு ஒரு பொதிச்சோறு ஆர்டர் பண்ணோம்னா தப்பி கோபப்பட்டு கிளம்பிட்டாரு சோ நீங்களும் என்ன பண்ணுங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னும் நம்மளோட நிகழ்ச்சிகள் அப்படி தொடர்ந்து இருக்கு அடுத்த சினி டைம்ஸ் TN1065 அதுக்கப்புறமா வந்து லூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி பல பிரபலமான நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு அப்படிங்கிற காரணத்தால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குனு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் மனம் தளரக்கூடாது இப்போதைக்கு ஹபீப் தான் வின்னர் அண்ட் அந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த உலக பிரம்மாண்ட 1 2 3 அதுதான் ஆன்சர் சோ இந்த ஆன்சர் தான் வந்து ஹபீப் கரெக்டா எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாரு சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் பிஃபோர் இதை கண்டினியூ பண்ணுங்க நான் நாளைக்கு கரெக்டா உங்களுக்கு கிட்ட 1 2 3 1 o'clock எஃபி லைவ்ல வந்து மீட் பண்றேன் அப்படியே ரேடியோலயே உங்களுக்கு வந்து நான் ஒரு ஹாய் சொல்வேனா இப்ப அடுத்து உங்களுக்காக 3 மணி செய்திகள் வரப்போகுது உங்ககிட்ட இருந்து விடை பெறுறது நான் அஞ்சனா Radio Gili 106.5 FM Kick a kick a jolly Bye bye Time right now In UAE is 3 PM What do you mean? என்ன bro எலச்சிட்டீங்களா அப்படின்னு சரவணன் கேக்குறாரு சட்ட பெருசா போட்டிருக்கேன் சோ இன்னைக்கு வந்து அந்த வின்னர் யார் முச்சிங்க ஆச்சோ அம்மா நாங்க ரெண்டு பேரும் பயங்கர ரேஸ்ல போயிட்டு இருக்கோம் விடைபெற போறேன்